अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादमिल्कुरवर्दां वाळि ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து யாயாவிருத்தர் மனசி மமசாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோயோ ஜல்பசபவத் விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைஷ்ணவங்கள் போலே அருளிச்செயலில் இது சாரம் என்று அழகமணவாள பெருமாள் நாயனார் திருவாய்மொழியினுடைய பெருமையை அருளிச் செய்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திற்குள்ளே திருவாய்மொழிக்குண்டான ஏத்தம் மற்ற திவ்ய பிரபந்தங்களுக்கு கிடையாது என்றே கூட நாம் சொல்லலாம். அதற்கு முக்கியமான சாட்சியாக நாம் எதை கொள்ளுகிறோம் என்னால், இன்றைக்கும் கூட சந்நிதிகளிலே எம்பெருமான் முன்னாலே திவ்ய பிரபந்தங்கள் ஓதப்பெறுகின்றன. அப்படி ஓதப்படும் பொழுது மற்ற 3000கள் வீதியிலே ஓதப்படுகின்றன. திருவாய்மொழியை நம்ம வீதியில் சேவிக்கிற வழக்கமே கிடையாது. எல்லா திவிதேசங்களிலும் அப்படி தான், திருவாய்மொழி மட்டும் வீதியில் சேவிக்கிறது இல்லைன்னு ஒரு கிரமம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்னால், எம்பெருமான் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு ஏகாந்தமாக வீத்திருந்து கேட்க வேண்டிய திவ்ய பிரபந்தம் அது. கம்பர் கூட சடகோபரந்தாதியில் இதை பற்றி ஒரு பாட்டே பாடுறார். வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலோர் என்று ஆரம்பித்து சில விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு குருகூர் சடகோபன் ஓர் பாதத்தை முன் செல்லுமோ தொல்லை மூல பறஞ்சுடறேன்று. அவனுடைய ஒரு சடகோபனுடைய திருவாய்மொழியினுடைய ஒரு பாதத்தை முன் செல்லுமோன்னா என்ன அர்த்தம், ஓர் அடியை தாண்டி எம்பெருமான் அப்படி தன்னுடைய இத்தை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். பாதத்தின் முன் செல்லுமோ தொலை மூல பறஞ்சுடரு. எம்பெருமான் திருவாய்மொழியை கடந்து போகவே மாட்டான். வீதியில் தெய்வ பிறந்த சேவிக்கிறதுன்றது கிரமத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன, நம்ம பாட்டுக்கு சேவிச்சுன்னு போகிறோம், நடுவில் வாத்திய கோஷம், அப்புறம் இத்தர கோஷங்கள், தெருவில் வர சந்தடிகள், இதெல்லாம் தாண்டி தானே நம்முடைய பாட்டு அது எம்பெருமானை போய் சேரணும். ஆனால் திருவாய்மொழிக்கு அதெல்லாம் கூடாது. ஏகாந்தமாக எம்பெருமான் திருவாய்மொழியை திருச்செவி சாஸ்திரத்துக்காகவே எழுதிருக்கணும், அப்படித்தான் அந்த உற்சவம் நடக்கணும்னு ஏற்பாடு. அதனால் எந்த உற்சவமாக இருந்தாலும் திருவாய்மொழி மட்டும் கோவிலுக்குள்ளே தான் சேவிக்கிறது, வீதியில் சேவிக்கிறது இல்லைன்னு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு திருவாய்மொழிக்கு ஒரு சிறப்பு என்னால் அதை தான் அருளிச்செயலில் சாரம்னு சொன்னார். அதனால தான் அந்த திருவாய்மொழிக்கு அத்தனை வியாக்கியானங்கள் ஏற்பட்டது. இன்பமிகு 6000, 9000, 24000, 36000, ஏதமில் 12000 என்ன இத்தனை வியாக்கியானங்கள். அதை தவிர இந்த மாதிரி கிரந்தங்கள் வேறு, திருவாய்மொழியினுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய கிரந்தங்கள் என்ன பல கிரந்தங்கள். அதில் முக்கியமாக அழகமணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயம், வேதாந்தாச்சாரியர் அருளி செய்த திரமிடோபுருஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிடோபுருஷத் சாரம், அது ரெண்டும் சம்ஸ்கிருதத்தில் அமைந்தது. அதே போல் மணவாள வாதிகேசரி அழகமணவாளஜீர் அருளி செய்த திரமிடோபுருஷத் சங்கதி, திருவாய்மொழி நூத்தந்தாதி என இத்தனை கிரந்தங்கள் வேறு திருவாய்மொழியினுடைய கருத்துக்களை தெரிவிப்பனவாக அமைந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அதில் திருவாய்மொழி நூத்தந்தாதி நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. அதில் இன்றைய தினம் 2ம் பத்தில் 7வது திருவாய்மொழி, அதாவது பயிலும் சுடரில் மூர்த்தியை என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி. இதில் பாகவதர்களை பிராபியமாக அருளி செய்கிறார். எம்பெருமானை அடைவதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களை அடைவது உயர்ந்தது. எம்பெருமானை அடைவது என்பது பிரதம பர்வம், இது சரம பர்வம். எம்பெருமானுடைய அடியவர்களிடத்தில் ஆசை கொள்ளுதல் என்கிறது சரம பர்வம் அப்படின்னு சொல்கிறார்.
அது என்னத்துக்குன்னு கேட்டால் அப்போ தான் அவனுக்கு அது மகிழ்ச்சியை உண்டாக்குமா. ஒருவனை ஒருவன் உகந்தானாவது அவன் உகந்தாரையும் உகக்கயிறே அப்படின்னு ஒரு ஸ்ரீசுக்தி சாய்க்கிறார். ஒருவனை ஒருவன் உகந்தானாவது, ஒருவனிடத்தில் ஒருத்தனுக்கு பிரீத்தி இருக்குதுன்னா அந்த பிரீத்தி அவனோட நின்னுடுத்தோன்னா போகாது. அவனை சேர்ந்தவாளிடத்துலையும் அந்த பிரீத்தி இருந்தால் தான் இவனுக்கு பிரீத்தி இருக்கிறதா ஒப்புக்கொள்வா உலகத்தில் அப்படின்னு லோகதிருஷ்டாந்தன் சொல்கிறேன். இதுக்கு என்ன விளக்கணுமா? ஒரு பர்த்தா இருக்கான், பாரியனிடத்தில் ரொம்ப அன்பு செலுத்துகிறான், அல்லது மாற்றி வச்சுட்டாலும் சரிதான், பாரியை பர்த்தாவினிடத்தில் அன்பு செலுத்துகிறா, ஆனால் அத்தோட திருப்தி உண்டாரு தான். என்னிடத்தில் பிரீத்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? எங்கள் ஆத்து மனுஷாலெல்லாம் நீ மதிக்கவே மாட்டேன்றிய அப்படின்னு சொல்லுவாளா மாட்டாளா? அது யாராக இருந்தாலும் சரி, பர்த்தாவாக இருந்தாலும் சரி, பாரியையாக இருந்தாலும் சரி. ஆ, அப்போ எப்போ பிரீத்தி உண்டுன்னு ஒப்புக்கொள்ளுகிறான்னா, பாரியை நடத்தில் வைக்கிற பிரீத்தியாந்து பாரியையோடு நின்றுடாமல் அவளோட சம்மந்தப்பட்ட அவளுடைய பந்துக்கள், அதாவது ஏதோ கொஞ்சம் தாயார் தாப்பினாரியாவது அவன் மதிக்கணுமோ இல்லையோ. அது இல்லைன்னாக்கா என்ன? எப்போ இடத்துல பிரீத்தி வச்சுட்டு என் அண்ணா தம்பியை மதிக்கிறதில்லை, எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறதில்லை, நீ இப்படி போறியா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாள். அது மாற்றியும் சொல்கிறது வச்சுங்க. இப்போ பாரியையும் பர்த்தாவின் இடத்துல மட்டும் அன்பு வைத்து அவனை சேர்ந்தவர்களை துவேஷிப்பலானால் அது அன்பாக தெரியாது. லோகத்திலேயே என்ன பார்க்கணும்னா, ஒருத்தர் இடத்துல பிரீத்தி இருக்குன்னா அது அவளோட நின்றுடக்கூடாது. அவளை சேர்ந்தவர்கள் இடத்துலையும் பிரீத்தி வைத்தால்தான் அது உண்மையான பிரீத்தியாக பார்க்கப்படுகிறது என்று உலகத்தில் கொள்ளுகிறா போல, பகவானிடத்தில் நாம் வைக்கிற பிரீத்தியானது அது மட்டும் அவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்காது, பகவானுடைய அடியவர்களிடத்துலையும் பிரீத்தி வைத்தால்தான் அது பகவானுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். அதனால் பாகவத சேஷத்துவம்னு இது நிறைய விஷயம் சொல்லணும். இன்றைக்கி இதில் என்ன வியாக்கியானத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கனே எண்ணில் சௌலபிய காட்டையே உபதேசிக்க, அர்ச்சாவதார சௌலபியத்தை உபதேசித்தார். கீழே செய்யதாமரை கண்ணனா என்கிற திருவாய்மொழியில் அர்ச்சாவதாரம் எழுதி என்றான் என்று சொல்லிட்டார். அத்த சொன்ன பிற்பாடும் கூட சௌலபிய காஷ்டைன்னு சொல்கிறார். காஷ்டான்னா எல்லைன்னு அர்த்தம், அதனுடைய முடிவு. எம்பெருமானுடைய எளிமை என்கிறது அவனுக்கு எளிமை உண்டு, இயற்கையாகவே எளிமை உண்டு, எளிமையை வெளிப்படுத்துறதுக்காகவே அவதாரம் எடுத்தான். என்னெல்லாம் சொன்னாலும் கூட சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் எங்கன்னா அர்ச்சாவதாரத்திலே என்று சொல்கிறேன். ஏன்னா எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சேவிக்க முடியாத எம்பெருமான் எளிமைன்னா அர்ச்சாவதாரம் எப்படி சுவாமி எளிமைன்னு கேட்குறேன். அதுவும் சொல்கிறார் திருவேங்கடமுடையானுக்கு தான் ரொம்ப சௌலபியத்தினுடைய எல்லைன்னு சொல்லுவாள். ஐயோ, அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது, அதை போய் சௌலபியம் சுலபமாக சேவிச்சு விட முடியுமான்னு அவனை அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை. மற்ற கோவில் கூட பூட்டி வைக்கிற டைம் உண்டு, திருவேங்கடமுடையானுக்கு அது கூட கிடையாது. எப்போ போனாலும் சேவிக்க முடியாது, தரம் தானே வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை மணிக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு போகணும்னு யாராவது கேட்பாளோ? மற்ற கோவிலெல்லாம் கேட்பா, ஏன்னா இந்த கோவிலுக்கு எத்தனை மணிக்கு வந்தால் சேவிக்கலாம் அப்படின்னு கேட்பா. திருவேங்கடமுடையானுக்கு அது கூட கிடையாது, ராத்திரி ஒரு மணிக்கு போனால் கூட சேவிக்கலாம், அது சௌலபியம் தானே. அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஜனங்கள் நிறைய வரான்றதுனால நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கிறதுன்னு வேணும்னா சொல்லலாமே தவிர, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்போ அர்ச்சாவதாரம் என்னால் சௌலபியத்தினுடைய எல்லை, அதாவது சுலபமாக இருக்கக்கூடிய தன்மை, அதுக்கு எல்லை என்னால் அது அர்ச்சாவதாரம் தான் என்ன. அத்தை செய்யதாமரை கண்ணனில் ஆழ்வார் உபதேசிக்க, அத்தையும் கார்கடை கொள்ளுகையான சம்சாரிகள். அத்தையும் லட்சியம் பண்ணலை இந்த சம்சாரிகள், இவ்வளவு எளியன்னு சொன்னாலும் காதில் போட்டுக்காது, அவா பாட்டுக்கு அவா காரியத்தை பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவர்களுடைய சகவாசத்தால் வந்த வெக்காயம், அவர்களோடு சகவாசத்தால் வந்த வெக்காயன்னா வெதுப்பு, அப்படியே உடம்பெல்லாம் எரியறது ஆழ்வார்க்கு. என் தள்ளழுத்து இதுகளோடலாம் நான் இருக்க வேண்டியிருக்குது பத்தியா அப்படின்னு அது ஆறும்படி தனக்கு எம்பெருமானுடைய அடியவர்களோடு இவர் அடியவர்களை பிராப்தியமாக சொல்லுகிறார். இதில் அதுதான் விஷயம். எம்பெருமான் அடியவர்கள் ஆறுன்னா எம்பெருமானுக்கு தனக்குன்னா எம்பெருமானுக்கு அந்த இடத்துல பாதரேக்க போலே பரதந்திரரான ஸ்ரீவைஷ்ணவர்களை அவன் காட்ட, ஸ்ரீவைஷ்ணவர்களை காட்டுகிறான். என்ன பண்ணால் தனக்கு பாதரேக்க போலேன்ற ஒரு சின்ன உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். காலட்சேபம் சொல்கிறவா நாளைக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. ஆழ்வாருக்குன்னு வந்தால் தமக்குன்னு எழுதுவான், ஏன்னா அது பன்மை. ஆழ்வார் என்று சப்தம் இருக்கிற அப்படினால தமக்குன்னு எழுதுவான். பங்குகளை எப்படி அன்வைக்கணுன்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல தனக்குன்னு எழுதியிருக்கிற அப்படினால எம்பெருமானுக்குன்னு அர்த்தம். அது ஒருமை, அது எம்பெருமான் என்கிற சப்தம் ஒருமையில் இருக்கிற அப்படினால அது தம் என்னால் பன்மையும் தன் என்னால் ஒருமையுமாக நெஞ்சில் கொள்ளணும் அது. அப்போ ஆழ்வாருக்குன்னு சொன்னால் அப்போ தமக்குன்ற சப்தத்தை உபயோகப்படுத்துவா. இந்த இடத்துல தனக்குன்னு சொல்லியிருக்கிறபடினால
அவன் காட்ட கண்டுன்ற இடத்துல அவன் என்கிற இடத்தோடு அன்வைக்கிறது இந்த தனக்கு. புரியுதா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எப்படி திடீர்னு பங்கியை பார்த்தா தனக்கு பாதரேக்க போலன்னா இங்கே நம்மாழ்வாருக்கு பாதரேக்க பாகவதர்கள் இருக்கான்ற மாதிரி அர்த்தம் சொல்லிடுவாரு. தப்பது, அப்படி சொல்லக்கூடாது. உபயம் கிரந்த காலட்சேபம் பண்ணுறவாளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. இது மாதிரிலாம் சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சார சுவாமி ரொம்ப அடியனுக்கு நிறைய காட்டி கொடுத்தார். இதெல்லாம் பங்கியை அன்வைக்கச்சே எப்படியெல்லாம் சந்தேகம் வரும், அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளணுன்றதெல்லாம் அவர் இதெல்லாம் காலட்சேபத்தை கேட்டால் தான் புரியும். இதெல்லாம் வந்து கொண்டு போய் எழுதி வச்சு புரிய வைக்க முடியாது. சரி, சம்சாரிகளோட்டே சகவாசத்தால் வந்த வெக்காயம் ஆறும்படி தனக்கு பாதரேக்க போலே அவன் எம்பெருமான் தனக்கு பாதரேக்க போல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களை பாதரேக்கைன்னா தெரியுமோ இல்லையோ, அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே ஒட்டின்ட்டுருக்கான்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடி ஸ்தானியர்னு சொல்கிறத திருவடியோடு கூடவே இருக்கா. இப்போ ராமானுஜ பத சாயான்னு சொன்னார். ராமானுஜ பத சாயானா எம்பெருமானாருடைய திருவடி நிழல் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உடனே இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை நிழல் இல்லை அடித்தாருன்னு, அதான் பாதரேக்கு. இப்போ ரம்யா மாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா என்ன அவர் வானமாமன ஜீயரை சொல்கிற பொழுது மணவாள மாமனிக்கு பாதரேகையாக இருப்பவர்னு சொன்னார். நிழல் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கு, ரேகைன்னா கூடவே இருக்குன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது வசதியாக சொல்கிறது, அவ்வளவுதான். அதனால் எம்பெருமானுக்கு பாதரேக்க போலே பரதந்திரரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை அந்த எம்பெருமான் காட்ட கண்டு அவர்கள் திருவடிகளிலே தலையை மடுத்து என்ன பண்ணினா, அந்த பாகவதர்களுடைய திருவடிகளிலே தலையை மடுத்து அவர்கள் தான் அவன் படிகளிலே பலபடியாய் மண்டி இருக்கிற நிலையை கொண்டாடி, அந்த பாகவதர்கள் தான் என்ன அவன் படிகளிலே எம்பெருமானுடைய நிலைகளிலே பலபடியாக மண்டி இருக்கிறபடியை கொண்டாடி அவர்கள் எல்லை நிலத்திலே சென்று இனியராகிற எல்லை நிலத்திலேன்னா என்ன, அந்த அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தமக்கு அடியார் அடியோங்களேன்னு கொண்டு போய் முடித்தார் நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியில். அப்போது எம்பெருமானுடைய அடியார் அவனுக்கு அடியார் அவனுக்கு அடியார் அவனுக்கு அடியார் அவருக்கு அடியார்னு கடைசியில் என்ன நேரம் எம்பெருமானுக்கு தம்மை அடியாராக சொல்லிக்கொள்ளாமல் எம்பெருமானுடைய அடியாருடைய 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 அடியாருடையான்னு ஒரு ஏழு சொன்னார்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி சொன்னார்னா அப்போ என்ன அர்த்தம், எல்லை நிலம்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் இதில் கூட ரொம்ப அழகாக அங்கே வியாக்கியானத்தில் என்ன சொல்லிட்டாருன்னு, அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களேன்னு சொன்னபொழுது ஈடு 36000 படையில் நம்மளில் வியாக்கியானம் பண்ணச்சு ஆழ்வாருக்கு இன்னும் கூட அடியார் சொல்லணும்னு சந்தத்தில் எண்ணம் உண்டு. சந்தம்னா மனசு, அதில் எண்ணம் உண்டு. ஆனால் சந்தஸில் இடம் இல்லை, அதனால் விட்டுவிட்டாருங்க. சந்தசனா திருவாய்மொழியினுடைய பாசுரத்துக்கு ஒரு அளவு உண்டோ இல்லையோ, நாலு வரி தானே பாசுரம், அதுக்கு இத்தனை சீர் தான் இருக்கணும், இத்தனை பதங்கள் தான் இருக்கணும்னு இருக்குது. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அங்கே வழி இல்லை, அதனால் ஆழ்வார் நிறுத்தினார். அவருக்கு சந்தத்தில் இடம் உண்டு, சந்தசில் இடம் இல்லை என்ன அப்படி காட்டினார். இதை தவிர்க்கிறதுக்காக மணவாள மாமனிகள் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு காரியம் பண்ண, அவர் அந்த மாதிரி யாருமே பண்ணலைன்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணினார், எம்பெருமானாரை பார்த்து யத்ராஜ வம்சத்தியில் சொல்லச்சா என்ன சொல்லிட்டார் தெரியுமோ இல்லையோ, தத் தாச தாச கணனா சரமாவதௌ யஹா தத் தாசத்தை கரசதா அவிரதா மமாஸ்து. தத் தாச 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 தாசன் சொல்லிகிட்டே போக வேண்டியது. அந்த தாச தாச கணனா அந்த எண்ணிக்கையிலே சரமாவதௌ, சரமாவதின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, முடிவில் ஒரு அடி ஒரு இருப்போம் இல்லையோ, எத்தனை சொன்னாலும் எங்கேயான ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆனோம், அந்த முடிவில் ஒரு அடியை இருப்பார் அப்படின்னார். ஆமாம் இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். அந்த அடியவருக்கு அடியான அடியவன் அப்படின்னுட்டார். இப்போ இது இன்னும் நல்லா இருக்கு இல்லையா, இவர் அடியார் 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 சொல்லிட்டு போனார் தவிர இவரால் நிறுத்த முடியலை. ஆனால் மணவாள மாமனிகள் என்ன வழி கண்டுபிடிச்சார், இப்போ தாச 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 கணனா சரமாவதவ்யா தத் தாசத்தை கரசதா அவிரதா மமாஸ்து, அப்படிப்பட்ட அடிமைத்தன்மையானது எனக்கு நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு சொன்னார். இதுதான் அடியவர்களுடைய எல்லையிலே நிற்பது. கடைசியில் ஒரு அடியவர்னு யாரை சொன்னாலும் சரி அவருக்கு நான் அடியவர் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் அதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. அது சொல்கிறார் இப்படி அந்த அவர்கள் எல்லை நிலத்திலே சென்று இனியராகிற பயிலஞ்சுடருளியின் தாத்பரியத்தை பயிலன் திருமால் இத்தியாதியாலே அருளி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெரிய ஸ்லோகத்தை ஒரு வரி எடுத்து போகிற போக்கில் அப்படி தள்ளி வச்சுட்டு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். கஜதா மாத்துல கலம் இத்தியாதிபத்துன்னு விட்டார், அவ்வளோதான். இது வந்து
இதே பைலஞ்சோடர்கள் வியாக்கியானத்தில் அங்கேயும் எடுத்து காட்டியிருக்கா. சத்ருகன் ஆழ்வானை பற்றின ஸ்லோகம் இது, அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது. மூணாவது ஸ்லோகமோ இல்லை முதல் ஸ்லோகமேயோ அதில் கச்சதா மாதுல குலம் ததா பரதே நானகா நீ சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதா அப்படின்னு அந்த ஸ்லோகம். அதில் முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால், பரதாழ்வான் தன்னுடைய மாமாவினுடைய அகத்திற்கு புறப்பட்டான். திடீர்னு சொல்கிறார், ஏதாவது சக்கரவர்த்தி தர்மன் எல்லாரும் கல்யாணம் ஆகி வந்தா அயோத்திக்கு வந்தா சீதையோடு ரொம்ப நாள் சௌக்கியமாக சொன்னா சௌக்கியமாக பிரகாசமாக இருந்தான் சக்கரவர்த்தி தர்மன் சொல்லி பாலகாண்டத்தை முடித்தார். அயோத்தியா காண்டத்தை தொடங்கச்சே என்ன சொல்கிறாருன்னா, மாதுள குலம் கச்சதா பரதேனா, தன்னுடைய மாமாவினுடைய அகத்திற்கு செல்லுகிற பரதனோடு கூட சத்ருகனஹா நீதா சத்ருகனமும் அழைத்து செல்லப்பட்டான். இவ்வளவுதான் ஸ்லோகம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னு கேட்டால், பரதனை அல்லது அறியாதவனாக இருந்தான் சத்ருகன், அதனால்தான் பரதனோட போனாமனும். இவ்வளோதான் விஷயம். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டால், யோஜனை பண்ணி பார்த்தா பரதனுக்கு மாமாவே இல்லை அவர். அதான் பரதனுக்கு தான் மாமாவர், சத்ருகனனுக்கு மாமாவே இல்லை அவர் இல்லையா. பரதனுடைய தாயார் வேறு, சத்ருகனுடைய தாயார் வேறு. பரதனுடைய தாயார் கைகேயி, சத்ருகனுடைய தாயார் சுமித்ரை. இவன் கைகேயினுடைய சகோதரன் வீட்டு கிரகத்துக்கு தான் போகிறான், கேகேய தேசத்துக்கு தான் போகிறான் பரதன். அப்போ இவன் தான் மாமாவத்துக்கு போகிறான். அவன் மாமாவத்துக்கு போனோன்னா வேறு ஊருக்குன்னா போனான் அவன். ஆனால் என்ன பண்ணினா இவனோட போனான். அப்போ அவனுக்கு மாமாவாத்துக்கு போகிறது உத்தேசியம் இல்லை, பரதனோட போகிறது தான் உத்தேசியம். ஏன்னா பரதனை அல்லது அவன் அறியாதவனாக இருந்தான்றதுக்கு அதில் நிறைய விஷயங்கள் அந்த ஸ்லோகத்தில் காட்டுறேன். நான் இப்போ அதை எடுத்து விவரிக்கல, அது தனியான விஷயம். மாதுள குலம் குல கச்சதா பரதேன ததா அனகா நித்திய சத்ருகனா பிரீத்தி புரஸ்கிருதா நீதா அப்படின்னு அவன் அழைத்து செல்லப்பட்டான். அதனால் ரா சக்கரவர்த்தி திருமகனை அல்லது அறியாதவனாயிருந்த பரதாழ்வானை அல்லது அறியாதவனாயிருந்தான் சத்ருகனன் என்று சொன்னால் அது பாகவத சேஷத்துவம். அதாவது எம்பெருமானுடைய அடியவன் பாகவதன் பரதன், அந்த பரதனுக்கு அடியவன் சத்ருகனன் என்று சொன்னான் அது பாகவத சேஷத்துவானே. அதனால் பாகவத சேஷத்துவத்தை வெளியிட்டவர் இவர் புராண புருஷரில் சத்ருகன் ஆழ்வான் என்று அதை சொல்லி மேல்கொண்டு விஷயத்தை சொல்கிறார். பயிலன் திருமால் பதந்தன்னில் நெஞ்சம் தயலுண்டு நிற்கும் ததியர்க்கு இயலுடனே ஆளானார்காளாகும் மாறன் அடியதனில் ஆளாகார் சண்மம் முடியா. பயிலும் திருமால், திருமால் பயிலன் திருமால்னா பயிலுகின்ற அடியவர்களோடு நன்றாக கலந்து பழகுகின்றன்ற அர்த்தத்தில் பயிலன் திருமால். திருமால் பதந்தன்னில் எம்பெருமானுடைய திருவடிகளிலே நெஞ்சம் தயலுண்டு நிற்கும், தங்களுடைய நெஞ்சம் அப்படியே ஈடுபட்டு நிற்கும்படியான ததியர். சம்ஸ்கிருத சப்தம் அப்படியே உபயோகப்படுத்துகிற ததியகான்னா என்ன அர்த்தம், ததியன்னா என்ன, நமக்கெல்லாம் ததியாராதனா சாப்பாடுன்னு ஒன்று தான் நினச்சிட்டுருக்கோம். லோகத்தில் அப்படி தான் வழக்கம் வந்து கொடுத்து ததியாராதனை உண்டா அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லை, அந்த சப்தத்துக்கு அர்த்தம் வேறு. ததியாகான்னு சொன்னால் அவனுடைய அடியவர்கள்னு அர்த்தம். ததியாகனா அவனுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அப்போ அவர்களுக்கு பண்ணக்கூடிய ஆராதனத்துக்கு ததியாராதனம்னு பேர். அப்போ பாகவதாளெல்லாம் எழுந்தருளை பண்ணி அவளுக்கு அன்னமிட்டு உபச்சரிக்கிறது ஒரு ஆராதனம் இல்லையா, அதனால் அந்த சாப்பாடு போடுறதுக்கு ததியாராதனம்னு ஒரு பேர் வந்தது. அது மட்டும்தான் ததியாராதனம் இல்லை, ஏன் அவளுக்கு வேட்டி சமைச்சா ததியாராதனம் இல்லையா, ஏன் அவளுக்கு இப்போ மாலை போட்டால் ததியாராதனம் இல்லையா, எல்லாம் ததியாராதனம் தான். ததிய ஆராதனம் தானே, அவளை எப்படி கௌரவித்தாலும் எப்படி ஆராதித்தாலும் அது ததிய ஆராதனம் தான். ஆனால் வழக்கத்தில் என்ன ஆகிடுதுன்னா சொல்லி 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 அப்படியே வந்து கொடுத்து சாப்பாடு போட்டால் ததியாராதன அப்படின்னு வந்து கொடுத்தது. சாப்பாடு போடுறதுக்கும் ததியாரா அதுக்கு அதுதான் ததியாராதனம்ன்ற மாதிரி ஒரு விவகாரம் வந்து கொடுத்து. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த ததியர்ன்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் மணவாள மாமினிகள். இந்த சம்ஸ்கிருத சப்தத்தையே சொல்கிறார், தயலுண்டு நெஞ்சம் தயலுண்டு நிற்கும் ததியர்க்கு ஆளானார்க்கு ஆளாகும். இயலுடனே ஆளானார்க்கு ஆளாகும், ததியர்க்கு ஆளானார் அவர்களுக்கு ஆளாகும். அப்படின்னா எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தான் அடிமைப்பட்டவராக நம்ம ஆழ்வார்க்கு சொன்னல, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு 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 தாம் ஆட்பட்டதாக நம்ம ஆழ்வார் தெரிவித்து கொண்டார். அப்படிப்பட்ட மாறன் அடியதனில் ஆளாகார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடியில் எவனாவது போய் பணியவில்லை என்றால்
அவர்களுக்கு சண்மம் முடியா, அவளுக்கு ஜென்மம் முடியவே முடியாது, மேலே மேலே போயிட்டே இருக்கும். மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டிய தொல்லை ஏற்படும். அவர்களுக்கு ஆழ்வார் திருவடிகளிலே எவன் போய் விழுகிறானோ அவனுக்குத்தான் மோட்சம், மற்றவாளுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்றதான் இந்த பாட்டில் மாமுனிகள் சாய்க்கிற விஷயம் இது. சரி, இதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு பாபா? வியாக்கியானம். ஆசிரித சங்க சுபாவனான சிறியப்பதி பயிலும் திருமால்னு சொல்கிறேன். பயிலும் என்னால் அடியவர்களோடு சேரும்னு அர்த்தமா. ஆசிரித சங்க சுபாவன் அந்த சிறியப்பத்தியினுடைய திருவடிகளிலே பயிலும் திருமால் பதம் தன்னில். இங்கே திருமால்னு சொல்கிறாரே அப்படின்னு கேட்டால் இத்தால் திருநாரணன் என்றதை சொல்லுகிறது. இதில் வருது திருநாரணன்னு இந்த பயிலஞ்சுடலி மூர்த்தியில் உடையார்ந்த வாடியன், உடையார்ந்த வாடையன், கண்டிகையன், உடைநாணினன், உடையார் பொன்னூலினன், பொன்முடியன் பத்தம் மத்தம் பல்கலன், நடையாவுடை திருநாரணன் தொண்டர் கண்டீர் அப்படின்னு இந்த பாசுரத்தில் வருது. நடையாவுடை திருநாரணன் தொண்டர்னு சொன்னார். வெறும் நாரணன் தொண்டர்னு சொல்லாமல் ஆழ்வார் திருநாரணன் தொண்டர்னு சொன்னபடியினால அவர் என்ன சொல்கிறார்னா, திருமால்ன்ற சப்தத்தால் இங்கே மனவாள மாமினிகள் அருளி செய்தார் என்ன அந்த அதுக்காக எடுத்து காட்டுறார். திருநாரணன் இந்த திவ்ய இந்த பாசுரம் திருநாராயணபுரத்தில் ரெண்டு தடவை சேர்ப்பான். அங்கே திருநாரணன் தொண்டர் கண்டீர்னு சொல்கிறது இல்லையோ, அதனால் அவள்லாம் பாகவதால தான் திருநாரணன் தொண்டர்வா அது சொல்லியிருக்கா. ஆஹா, இப்போ இத சொன்னார். ஆஹா, பயிலும் திருமால் திருநாரணன் என்றதை சொல்லுகிறது, அல்லது பயிலும் திரு அவளை உடைய மால் அப்படின்னு அர்த்தம் வச்சுன்னு பொத்து. அதாவது திருமால் பதம் தன்னில் பயிலும் திருமால்னு திருமாலுக்கு பயிலும் விசேஷமாக்கினா அடியவர்களோடு கூடுவதை இயல்பாக உடையவன் அர்த்தமாச்சு. ஆனால் திருவுக்கு விசேஷமாக்கினா அதே பயிலும்ன்ற சப்தத்தை. அப்போ எம்பெருமானோடு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் அவனோடு சேர்ந்திருக்கிறவளான பிராட்டி பயிலும் திரு அவளோடு கூடின மால் என்று ரெண்டாவது அர்த்தம் காட்டுற. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பனாகையினாலே எம்பெருமானோடைய சர்வகாலமும் சப்ஸ்லிஷ்டையான ஸ்ரீ என்னவுமாம் அது சரி. அந்த எம்பெருமானுடைய பதம் தன்னில், அதாவது நெஞ்சன் தயலுண்டு நிற்கும் ததியற்கு, அதாவது பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர் என்று இதே திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளி செய்தார். அந்த பாதம் பணிய வல்லாறுன்றதை தான் இங்கே பதம் பணியும் பதம் தன்னில் நெஞ்சம் தயலுண்டு நிற்கும் ததியர்னு காட்டினாரா இவர். நெஞ்சம் தயலுண்டு நிற்கையாவது திருவடிகளில் போக்கியத்தையை அனுசந்தித்து எப்படி ஸ்னேகார்த்ர யுக்த சிந்தராய், அதாவது திருவடிகளில் இருக்கிற இனிமை, அதனால் என்ன ஆயிடணும் அப்படியே ஸ்னேகத்தினாலே ஆர்திர சிந்தான்னு சொல்கிறார். அப்படியே கண்ணில் கண்ணீர் பெருக்கிற மாதிரி இந்த ஆர்திரான ஈரம்னு அர்த்தம் அதுக்கு. ஆர்திர சித்தம் எப்படி நினைத்தவாறே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ண நீர் சோறா, அதான் நினைச்சவாறே அப்படியே உருகி போயிடணும் உடம்பு. அப்படி இருக்கக்கூடிய தன் இஷ்டர், அந்த தன் இஷ்டரை தன்னிஷ்டராக இருக்கிறை, அதான் உன் நினைத்தாமர்களுக்கு நான் அன்புருகி நிற்கும் அது நிற்க சுமடு தந்தாய் அப்படின்னு பாசுரத்தில் இருக்குது. உன் நினைத்தாமர்களுக்கு அன்பு உருகி நிற்கன்னா அதுதான் இங்கே நெஞ்சன் தயலுண்டு நிற்கன்றதுக்கு அதை எடுத்து காட்டுற. அன்றிக்கே தயல் என்று தையலாய் திருவடிகளிலே பந்தபாவராய் இருக்கும் அவர்கள் என்றுமாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார். தையல்னா ரொம்ப அன்புடையவர்கள்னு அர்த்தம் போல. தையல்ன்றது சாதாரணமாக பெண்களுக்கு சொல்கிற வார்த்தை அது. தையல் சொல் கேளேள், அயோகையார் விபரீதமாக சொல்லி வச்சுட்ருக்கா. தையல் சொல் கேளேள்னு எழுதி வச்சுட்ருக்கா. தையல்னால் பொம்மநாட்டி சொல்கிறது கேட்காதே அப்படின்னு அர்த்தம் அந்த சொல்லுக்கு. ஆனால் அதுக்கு வேறு வாதி விளக்கம்லாம் சொல்லுவாள். அது இருக்கட்டும், இப்போ அந்த விஷயம் நமக்கு வேண்டாம். ஆஹா, தையல் அப்படின்னா தையல்னா பெண்கள், ஆனால் அன்புடையவர்கள்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். சரி, திருவடிகளிலே பந்த பாவராக இருக்கும் அவர்கள் என்றாகவுமாம். ததியர் என்று தத் சம்பந்தமே நிரூபகமாக உடையவர்கள், பகவானுடைய அடியவர்களை ததியர்னு சொன்னால் அவனை அடையாளமாக வச்சுத்தான் இவாளுக்கு பெருமை. இவள் ஆறுன்னு கேட்டால் பகவானுடைய அடியவர் என்று சொன்னால் தானே அவளுக்கு பெருமை. அதை சொல்கிறார். அதை ஆழ்வார் என்ன சொன்னார், பயிலன் திருவுடையார் என்றும் தாளந்தடக்கையும் கூப்பி பணியும் அவர் என்றும் பாதம் பணியவல்லார் என்றும் திருநாரணன் தொண்டர் என்றும் இப்படிகளிலே நிரூபகமாக இருக்கை. இதெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து காட்டுறார். அந்த பதிகத்தில் இருக்கிற இடத்துல அந்த அடியவர்களை என்னென்ன சொற்களால் ஆழ்வார் சொல்லியிருக்காரோ அதில் எல்லாத்திலையும் பார்த்தா எம்பெருமானுடைய அடியவர் எம்பெருமானுடைய அடியவர் எம்பெருமானுடைய அடியவர் என்ன இதையே அத்த அடையாளமாக சொல்கிறார் அவருக்கு அப்படின்னு.
அப்படிப்பட்டவர்களோடு இயலுடனே ஆளானார்க்கு ஆளாகம் மாறன். வடிவழகிலும் ஆபரணாதிகளிலும் ஒப்பனை அழகிலும் தோற்று அடிமையாயிருக்கும் அவருக்கு ஆளாகையே சொரூபம் என்று இருக்கும் ஆழ்வார் திருவிடிகளில். இப்போ பயிலும் திருமால் பதந்தஞ்சில் நெஞ்சன் தயலுண்டு நிற்கும் ததியர்க்கு இயலுடனே ஆளானார்க்கு அப்படின்னா ததியர்க்கு ஆளானார்க்கு. அப்போ எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அவ என்ன பண்ணுறானா அந்த எம்பெருமானுடைய அவ வடிவழகிலும் ஆயுத ஆபரணாதிகளில் ஒப்பனை அழகிலும் எல்லாம் எம்பெருமானுடைய விஷயமாக சொல்கிறார். தோளழகிலும் தோற்று அடிமையாக இருக்கும் அவருக்கு ஆளாகையே சொரூபம் என்று இருக்கும் ஆழ்வார் திருவடிகளில். ஆளாகார் அடிமை ஆகாதார் சன்மம் அவளுக்கு முடியா ஜன்மக்ஷயம் பிறவாது அவளுக்கு சன்மம் முடியாது. நம்மாழ்வார் திருவடியில் பிரதிபத்தி இல்லைன்னா அவளுக்கு மோட்சமே கிடையாது அப்படின்ற. யமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியா வெண்ணரகத்தி என்றும் சேர்தல் மாறினர் என்னும்படி ஆழ்வார் சம்பந்தமுடையவர்களுக்கிறே சம்சார சம்பந்தம் முடிவது. இவையும் ஒரு பத்து சொன்னாலிரே சன்மம் செய்யாமே இலங்குவான் யாவரும் ஏறுவது. இந்த திருவாய்மொழியினுடைய கடைசி பாட்டிலேயே என்ன சொல்கிறாருன்னு கேட்டா, இவையும் ஒரு பத்து இலங்குவான். இந்த பத்தை யார் சொல்கிறாளோ அவ என்ன சொல்லணும்னா சன்மம் செய்யாமே இவாளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். அப்போ ஆழ்வார் பத்து பாட்டு சொன்னவாளுக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னார். ஆழ்வார் சம்மந்தம் இல்லாதவாளுக்கு மோட்சம் இல்லைன்னு இவர் சொல்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ஆகையால் ததிய சேஷத்துவத்தின் எல்லை நிலத்தில் நிற்கிற ஆழ்வார் திருவிடிகளை ஆசிரிக்கவே இந்த ஜன்மசம்சார சம்பந்தம் ஜன்மசம்சார பந்த நிவிருத்தி பூர்வகமாக மோட்சம் சித்தம் என்றபடி சித்தியாம். அதாவது இல்லைன்னா அது சம்பந்த பந்த நிவிருத்தி பூர்வகமாக அது இல்லைன்னா மோட்சம் சித்தியாது என்றபடி என்ன அப்படி அர்த்தம் சொல்கிறார் இவர். சரி, அதுக்கு மேலே அடுத்தது அந்த ஸ்லோகத்து பயிலந்திருமால் பதந்தண்ணில் நெஞ்சன் தயலுண்டு நிற்கன் ததியர்க்கு இயலுடனே ஆளானார் காளாகம் மாற நடியதனில் ஆளாகார் சன்மம் முடியா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வாதிகேசரிஜியருடைய ஸ்லோகம் இந்த திருவாய்மொழிக்கு. தச்சாந்தி தச்சோகசாந்தி விதையே ஹரிணா பிரசாதாத்து அபிகிருத்தான். அதாவது ஹரிணா பிரசாதாத்து அபிகிருத்தான். எம்பெருமானுடைய அருளை நினைத்து துளு கூட அபிகிருத்தராயின்னு அர்த்தம். ஒன்று உடலே உருகாத இருந்தவான்னு சொல்கிறார். இவர் இவ்வளவு தூரம் சொன்னார். என்ன சொன்னார்? எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொன்னார், சௌலபியத்தை சொன்னார். ஸ்வகுணச்சேஷ்டித போகசீலான் என்ன சொல்கிறார்? அந்த எம்பெருமானுடைய சேஷ்டித்தங்களை எல்லாம் அது இப்போ இப்படி சொன்ன பொழுது இவரை ஆலோக்கிய இப்படி அவர்கள் இருக்கிறதை பார்த்தார் ஆழ்வார். பார்த்து என்ன பண்ணினார்? இவாளோட சேர்ந்து இருக்கிறத விட சிவைட்டவாளோட சேர்ந்து இருக்கிறது நம்ம இவாளுக்கு உபதேசம் பண்ணினார். எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தினுடைய சௌலபியத்தை உபதேசித்தார். ஆனால் அதை கேட்டும் அவ திருந்தல்ல. அப்போது வைஷ்ணவ ஜனானு முனிர் ஆத்மநாதான் ஆக்கியாய. வைஷ்ணவ ஜனங்கள் அவர்களெல்லாம் தனக்கு ஆத்மநாதர்கள் எம்ம யாருடைய பரமரேன்னு சொன்னாரோ இல்லையோ அப்படிப்பட்டவர்களை பண்ணி தான் அதிஜகர்ஷ சப்தமே சகா அவர்களை பற்றி ரொம்ப கொண்டாடினார் இந்த ஏழாவது திருவாய்மொழியிலே என்ன அர்த்தம் சொல்கிறார். இப்படி அவளுக்கு இவ்வளவு உபதேசம் பண்ணியும் அவ திருந்தல்லேன்ற சோகத்தை ஆற்றிக்கொள்வதற்காக, அதாவது ஹரிணா பிரசாதாத் அபிகிருத்தான் என்ன ஸ்வகுண சேஷ்டித போகசீலான் அதை வந்து அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்காமல் இப்படி ஊனா போயின்றிருக்காளேன்னு நினச்சி இவருக்கு துக்கம் ஏற்பட்டது. அந்த துக்கத்தை ஆற்றிக்கொள்வதற்கு இவர் என்ன பண்ணினார்னா இப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். சப்தமே சகா என்று சொல்கிறார். முடியா அடுத்தது 28 பாட்டு. இதில் கரணங்களும் தாமும் பெருவிடாய்ப்பட்டு பேசின பாசுரத்தை அனுபவித்து அருளி செய்கிறார். கரணங்களும் தாமும் அப்படின்னா ஆழ்வார் என்ன பண்ணுறார்? மறுபடியும் இப்போ ஆழ்வாருடைய கரணங்கள் படுத்துறது தான். என்ன படுத்துறதுன்னா எம்பெருமானை அனுபவிக்கணும்னு ஆசை. ஆனால் எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எனக்கு கண்ணால் காணவும் வேணும், கண்ணால் கேட்கவும் வேணும்.
ஒரு இந்திரியத்தினுடைய செய்கையை இன்னொரு இந்திரியம் ஆகப்படுறதுன்ற ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டா அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு துடிப்பேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான், யாரோ ஒருத்தரை பார்த்தான், பார்த்தா பெருமை பார்க்காமல் அப்படியே ஒரு மாதிரி அதில் அவள் பேரில் ஒரு ஏதோ ஒரு ஆசை ஏற்பட்டுதோ அப்படியே பார்த்தா என்ன என்ன விழுங்கி விடுற மாதிரி பார்க்குறியேன்னு வா. உண்டா இல்லையா இந்த வார்த்தை, உண்டா இல்லையா? பார்வையால் விழுங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பாவம், அது வார்த்தை பாடுது இல்லையா. பார்வை கண்களால் விழுங்கினான்னு பார்க்க புஸ்தகத்தில் எழுதுகிறேன். கண்களால் எப்படி விழுங்க முடியும்? வாயால் தான் விழுங்க முடியும். விழுங்குவதற்கு ஏற்பட்ட காரணம், விழுங்குவதற்கு ஏற்பட்ட இந்திரியம் வாக்கு, வாய் தான். ஆனால் அந்த ஆர்வம் அதிகமாகிடுதுன்னா அப்போ கண்களால் பருகினான், கண்களால் விழுங்கினான் அப்படின்னு இப்போ செவியாக்க சொல்கிறார். என்ன சொன்ன, செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு ஒருத்தர் இல்லையா, பாரதியார் நம்ம ஊருக்காரர் தானே சொன்னார். காதில் தேன் பாய்ஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டால், எறும்பு கடிக்கும் நான் ஒருத்தன், இது வேடிக்கை வார்த்தை. இது காதில் தேன் பாயறதுன்னா என்ன சுவாமி அர்த்தம், அது நாக்கில் தேன் பாய்ஞ்சா தான் இனிக்கும், காதில் போய் தேன் பாயுமானா? அதெல்லாம் ஒரு கரணத்தில் இருக்கிறத இன்னொரு கரணத்துக்கு சொல்கிறதுன்றது அதில் இருக்கக்கூடிய ஒரு இனிமையினுடைய அதிகத்துக்கா அப்படித்தானே சொல்கிறான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமோ, பரமபதத்துக்கு போனாக்கா அங்கே வந்து இந்திரிய வியவஸ்தை கிடையாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்திரிய வியவஸ்தைன்னா என்ன, இன்ன இந்திரியங்களை கொண்டு இன்ன காரியத்தை தான் பண்ணணுன்ற வியவஸ்தை அந்த ஊரில் கிடையாதான். எந்த இந்திரியத்தால் எது வேணால் பண்ணலாம். இந்த லோகத்திலேயே திருஷ்டாந்தம் எடுத்து காட்டுறான். என்ன சொல்கிறான், பாம்புன்னு ஒன்று உண்டான். பாம்பு தெரியும் எல்லாருக்கும். அந்த பாம்புக்கு ரெண்டு என்ன இருக்குன்னா, கச்சவின்னு பேர் தமிழில், சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு சட்சுஸ்ரவஹான்னு பேர். என்ன தெரியுமோ, அந்த பாம்புக்கு கண்ணு தான் உண்டே தவிர காது கிடையாது. ஆனால் மிக மெல்லிய ஓசையை கூட பாம்பு உணர்ந்து விடும். ரொம்ப நன்னாக காது கேட்டதுன்னா ஒருத்த வந்து ஊசி கீழே விழுந்தால் கூட காதில் விழுறதுன்னா அவனுக்கு என்ன சொல்லிடுவா தெரியுமா, பாம்பு காதுன்னு விடுவான். உண்மையாக பாம்பு காதே கிடையாது, பாம்பு காதுன்னு சொல்கிறமே தவிர. ஆனால் என்ன தெரியுமோ அதுக்கு என்ன அழகாக கொடுத்துருக்கான் சக்தின்னா, இந்த கண்ணையே காதாகவும் படைச்சுட்டான். காதுன்னு தனி இந்திரியம் கிடையாது அது. கண்ணுக்கே ரெண்டு காரியம் அதுக்கு, கண்ணால் பார்க்கும், கண்ணாலேயே கேட்கும் அது. அதனால தான் அந்த பாம்புக்கு கட்சவின்னு பேர் வச்சேன், கண் செவி. சம்ஸ்கிருதத்தில் சட்டுஸ்ரவஹான்னு பேர். இப்போ இந்த லோகத்திலேயே ஒரு ஜந்துவுக்கு அந்த மாதிரி இருக்கிற பொழுதோ, கண்ணால் கேட்கறதோ இல்லையோ பாம்பு அப்படின்னு சொன்னால், அப்போ நான் ஏன் கண்ணால் கேட்கக்கூடாது? ஆழ்வார் என்ன பண்ணுறார், எம்பெருமானை நான் கண்களால் கேட்க வேண்டும், காதால் பார்க்க வேண்டும் என்று கரண வியவஸ்தையும் கூட அழித்து எம்பெருமானை அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படுறார் இந்த முடியானே என்கிற திருவாய் மொழியில். அதனால் முடியானேயில் கரணங்களுடைய ஆழ்வார்னெல்லாம் அடிக்கடி வியாக்கியானத்தில் கூட பங்கிகள் சாய்ப்பா சொல்கிறார். பாருங்கள், இந்த முடியாத ஆசை மிக, இதில் கரணங்களும் தாமும் பெருவிடாய்ப்பட்டு பேசின பாசுரத்தை அனுபதித்து அருளி செய்கிறார். கரணம்னா இந்திரியம், அது ஞாபகம் வச்சுங்க. இந்திரியம் கரணம்னா நம்முடைய கண்காது மூக்கு முதலான இந்திரியங்கள். சரி, அது எங்கனே எண்ணில் பயிலஞ்சுடரொழியிலே உத்தேசராக அனுசந்திக்கப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்வரூபத்துக்கு நிரூபகத்துவேன பிரஸ்துத்தமான, ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய ஸ்வரூபத்திற்கு எது அடையாளம்னு கேட்டால், பகவத் சௌந்தர்யாதிகள் எம்பெருமானுடைய அழகு முதலானவைகள் தான். அந்த விடாய்க்கு உத்தம்பகமாய் ஸ்ரீவைஷ்ணவரை நினைச்ச உடனே எம்பெருமானுடைய நினைவு வருது. ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவர்கள்னா ஆறு எம்பெருமானுடைய அடியவர்கள். அந்த எம்பெருமானை நினைச்ச உடனே எம்பெருமானுடைய அழகு முதலான குணங்களெல்லாம் ஞானபத்துக்கு வருது. அது என்ன ஆகிடுறதுன்னா, இவருக்கு இன்னும் அந்த அழகை நான் முழுக்க அனுபவிக்கலையேன்னு அந்த விடாய் தாகத்துக்கு என்ன ஆகிடுது, உத்தம்பகம்ன்றார், மேலே மேலே வளர்க்கறது இந்த தாகத்தை இன்னும் அதிகமாக்கி கொடுத்து. அத்தாலே விடாய் கரை புரண்டு என்ன பண்ணா, அனுபாவியமான பூஷண ஆயுத விக்கிரக குண சேட்டிதாதிகளை சொல்லி, எம்பெருமானுடைய பூஷணம் ஆபரணங்கள், அப்புறம் ஆயுதம் சங்கச்சக்கரம் முதலான ஆயுதங்கள், விக்கிரகம் திருமேனி அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், சேஷ்டிதம் அவனுடைய செயல்கள், இவைகளெல்லாம் சொல்லி தாமும் தம்முடைய கரண கிராமம் வாய் முழு மிளறு செய்து, முழு மிளறு செய்துனா ஓனு தன்னா மிளறுனா தொண்டை நன்னா எவ்வளவு தூரம் கத்த முடியுமோ அவ்வளோ கத்தி அனுபவிக்கிறதுன்றது அர்த்தம். முழு மிளறு செய்து கூப்பிடுகிற முடியானே என்கிற திருவாய்மொழி, அதில் அர்த்தத்தை சங்கிரகித்து அருளி செய்கிறார். முடியாத ஆசை மிக இத்தியாதியாலே, அதான் வியாக்கியான வீட்டில் காண்பிப்பர், பெருவிடாய்ப்பட்டவன் ரொம்ப தாகமாக இருக்கு, தீர்த்தம் அடுத்த நிமிஷம் சாப்பிட்டே ஆகணும்னு பார்க்குறான். ஆனால் வழியில் எங்கேயும் வீடுகளோ தீர்த்தம் கொடுக்குறவாளோ ஒன்றும் காணும்.
என்னன்னு தேடிட்டு தேடிட்டு ஐயோ இன்னும் தீர்த்தம் கிடைக்கலையேன்னு போயிட்டே இருக்கிறவனுக்கு திடீர்னு எதிரில் ஒரு குளம் தெரிஞ்சு தான், தெம்பட்டு தான். உடனே என்ன பண்ணுவான், இந்த குளத்தில் போய் விழுவான், தண்ணீரை எடுத்து மூஞ்சில் அடிச்சுப்பான், தண்ணீரை எடுத்து குடிக்கிறான், வாய் கொப்பளிக்கிறான், தலையில் கொட்டிக்கிறான், என்னென்னமோ வெறும் தண்ணீர் என்ன சாப்பிட இவனுக்கு தாகம் நாக்கில் தானே, அது என்னதுக்கு அவ்வளவு பண்ணுறான்னு கேட்டால் அதான் பெருவிடாய்ப்பட்டவன் தண்ணீரே அப்படி அனுபவிக்குமா போல. இப்போ ஆழ்வார்க்கம் பெருவிடாய்ப்பட்டிருக்கிறபடினால ரெண்டு கொடுத்து பேச சொல்லு, பெருவிடாய்ப்பட்டவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து முடியானியில் அர்த்தத்தை சங்கிரகித்து அருளி செய்கிறார். முடியாத ஆசைமிக இத்தியாதியாலே என் கை, முடியாத வாசமிக முத்துகரணங்கள் அடியார் தம்ம விட்டவன்பால் படியா, ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறன் செஞ்சொல். அதாவது முடிய ஒன்றின் செயல் உள்ளதெல்லாம் தான் விரும்ப, சரி அதான் அதான் துணியதே மாறன் செஞ்சொல் நெருக்கமுற்றது. அதாவது முடியாத ஆசை மிக முற்று, எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையானது ரொம்ப அதிகமாகி கரணங்கள் அது என்ன பண்ணா அடியார் தம்மை விட்டு, இப்போ அடியார்கள் கீழ்த்திருவாயுமில் அடியார்களைத்தான் பற்றினார், இப்போ அடியார்கள் தம்மை விட்டு அவன்பால் படியா எம்பெருமான் விஷயத்தில் போயிடுத்து அந்த கரணங்கள், முடியாத ஆசைமிக முத்து கரணங்கள் அடியார் தம்மை விட்டு அவன்பால் படியா, ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப அப்படின்னா கரணங்கள் ஒரு கரணம் இன்னொரு கரணத்தினுடைய செயலை ஆசைப்படுறது. அதாவது கண்ணு வந்து பார்க்கணும்னு இப்போ நினைத்தா அதில் தப்பு இல்லை, கண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறது, இன்னொன்று காது பார்க்கணும்னு ஆசைப்படுறது, ஏன்னு சொன்னால் அந்த ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப எல்லாம் உள்ளதெல்லாம் தான் விரும்ப எல்லாத்தையும் தானே அனுபவிக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். அப்படி ஆழ்வாருடைய சொல்லானது அப்படி தோன்றியது அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்னார். அது பாருங்க, முடியாத ஆசைமிக மயர்வரம் மதிநலம் அருளப் பெருகையாலே, மயர்வரம் மதிநலம் அருளகையாலே எம்பெருமான் அருளி விட்டான், அடியே தொடங்கி வருகிற ஆறாத காதல் ஆழ்வாருக்கு அந்த ஆறாத காதல்னா என்ன, எத்தனை அனுபவித்தாலும் போரும் என்கிற திருப்தியே உண்டாகாத அந்த அனுபவம், அனுபவ அலாபத்தாலே அதிசயிக்க, அந்த அனுபவம் நிறைவேறலையே அதனால் கொஞ்சம் மேலே மேலே அது வருது, அதிசயிக்க கீழே பகவத் ஸ்வரூப நிரூபணத்துக்கு உடலாக பகவத் குணாதிகள் பிரஸ்துதமாக பாகவத ஸ்வரூப பாகவத ஸ்வரூப நிரூபணத்துக்கு உடலாக பாகவத ஆளுக்கு அடையாளம் சொல்லணும்னா பகவானை இட்டுத்தான் அடையாளம் சொல்லணும்னா, அந்த பகவானை சொன்னால் பகவானை அவனுடைய கல்யாண குணங்களை இட்டுத்தான் அடையாளம் சொல்லணும். அப்போ பகவானுடைய குணங்கள் முதலானவை பிரஸ்துத்தமாக அத்தாலே என்ன பக்தி அபிவிருத்தியாக அந்த குணங்கள் முதலானவற்றை நினைத்து ஆழ்வாருக்கு பக்தி மேலே மேலே வளர்ந்து போச்சு. முற்று கரணங்கள் பாஹ்ய ஆபியந்தர சகல கரணங்களும், பாஹ்ய கரணம்னா வெளியில் இருக்கிற இந்திரியங்கள், அதாவது கண் காது மூக்குக்கெல்லாம் பாஹ்ய கரணம்னு பேர், ஆபியந்தர கரணம்னா மனசுக்கு பேர். மனசுன்றது ஒரே ஒரு இந்திரியம், மொத்தம் நமக்கு எத்தனை இந்திரியம்னாக்கா 11 இந்திரியம் சொல்லி வச்சுருக்கா, 11 இந்திரியம், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று ஐம்புலனும்னு சொல்லிட்டார். இது 5 புலன் பொங்கைம்புலனும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த செவியாலே கேட்கப்படுகிற சப்தம், வாயாலே அனுபவிக்கப்படுகிற ரசம் என்ன, அதுக்கப்புறம் கண்ணாலே பார்க்கக்கூடிய ரூபம், அதெல்லாம் தன்மாத்திரைகள்னு பேர். அது ஒரு அது வேண்டாம், இன்னும் 5 இந்திரியங்கள் இருக்கு, என்னென்னா வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் 5. வாக்குன்னா நம்முடைய நாக்கு, அதுவும் இந்த வாக்கு வாய்க்கு மட்டும் 2 இந்திரியத்திலையும் அண்மையம் உண்டு, அதாவது ரசனேந்திரியம்னு பேர் அதுக்கு, வாகிந்திரியம்னு பேர் அது. ரசனேந்திரியம்னா சுவையை உணர்கின்ற இந்திரியம், வாகிந்திரியம்னா பேச்சை பேசுகின்ற இந்திரியம், ரெண்டும் தானே. அதனால் வள்ளுவர் என்ன சொன்னார், யா காவாராயினும் நா காக்கன்னார். ரொம்ப பொருத்தமான விஷயம் அது, நாக்கை ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றுன்னா என்ன அர்த்தம், ஜாக்கிரதையாக பேசணுன்றது மட்டும் இல்லை சாப்பாட்டில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும், காவாக்கால் கண்டதையும் சாப்பிட்டுட்டான்னா என்ன ஆகும், கடைசியில் சோகாப்பர் தான் இவனுக்கு. அதுவும் ஒரு ரசனேந்திரியமாகவும் கட்டுப்படுத்தணும் வாகேந்திரியமாகவும் கட்டுப்படுத்தணும், அது வேறு விஷயம். இப்போது வாக்கு பாணின்னா 2 கைகள், பாதம்னா கால், இதெல்லாம் கூட இந்திரியங்கள், இதுக்கெல்லாம் கர்மேந்திரியம்னு பேர். வாக்கு பாணி பாதம் 3 ஆகிடுதா, பாயு உபஸ்தம், பாயுன்னா ஜலத்வாரம், ஜலமலத்வாரங்கள், பாயு உபஸ்தம்னா
அது அதுவும் இந்திரியங்கள் தான். அப்போ மொத்தம் 10 இந்திரியம் ஆயிடுச்சு. மனசு என்கிறது சேர்த்தா 11வது இந்திரியம். இத்தனை இந்திரியங்கள் இருக்கு நமக்கு. இவர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஞானேந்திரியங்களைத்தான் சொல்கிறார். செவிவாய் கண்மூக்கு அதைத்தான் சொல்கிறார். கரணங்கள் என்று கரண விசேஷம் பாக்கியாம்பது சகல முடியாத ஆசமிக முத்து கரணங்கள் என்று கரணங்களுக்கு விசேஷமாகவுமாம். முடியாத ஆசமிக முற்று கரணங்கள், ஆசை மித்துன்னா ஆசை அதிகமாகி போயினா விடாய்த்த கரணங்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அடியார் தம்மை விட்டு கீழ்ப்பாசுரத்தில், அதாவது கீழ்த்திருவாய் மொழியில், எம்மையாளும் பரமர், எம்மையாளுடைய நாதர், எம்மையாளுடையார்கள், எம்பெருமக்கள், எம்மை அழிக்கும் பிராக்கள், எம்மை சண்ம சன்னாந்தரங் காப்பர், எம்மை நாளுயக் கொள்கின்ற நம்பர், எம் தொழுகுலன் தாங்கள், அடியார் எம்மடிகள், அடியார் அடியார்தம், அடியார் அடியோங்கள். எத்தனை பாசுரத்தில் சொன்னார் இந்த கீழ்த்திருவாய் மொழியில், அதாவது இதுக்கு முன் திருவாய் மொழியில், பயிலஞ்சோடரி திருவாய் மொழியில் பாகவதர்களை இத்தனை சப்தத்தால் சொல்லியிருக்கார். இப்படி சர்வ பிரகாரத்தாலும் சேஷிகளாக அனுசந்திக்கப்பட்ட அந்த ஸ்ரீவைட்டவர்களை விட்டு, அவளை விட்டுட்டாரான். விட்டுவிட்டு என்ன பண்ணார், இப்போ அவன்பால் படியா, அவன்பால் படியானா படிந்துன்னு அர்த்தம், செய்யாவினம் வாய்பாட்டு வினையச்சம் அது. அவன்பால் படிந்து, அதாவது புருஷார்த்த காட்டையை குலைக்கும்படியான அவனிடத்திலே அவகாகித்து, அதாவது புருஷார்த்த காட்சியை குறைக்கும்படியானா இந்த அர்த்தம் சொல்லித்தான் ஆகணும். என்னென்னா எம் புருஷார்த்த காட்சியை பாகவதர்கள், ஆனால் அந்த புருஷார்த்த காட்சியில் இருக்கிற ஈடுபாட்டை குலைக்கிறவனாருனா எம்பெருமானே கொடுத்து விட்றான்ற. ஏன்னா அவனுடைய அழகு என்ன பண்ணுறது, என்ன பாரு எங்கேயோ பார்க்குறியன்னு சொல்லி பாகவதர்களை போடா தடுத்து விட்றதான். அதனால தான் சத்ருகன் ஆழ்வானை பற்றி சொல்கிற பொழுது அவனை நித்யசத்ருகனகான்ற சப்தத்தால் சொன்னார்னு அங்கே வியாக்கியானத்திலே காட்டிவிட்டார். நித்யசத்ருகனகான்னா என்ன அர்த்தம், சத்ருகனகான்ற சப்தத்திற்கு சத்ரு கனஹா ஹந்தி இது சத்ருன்னு ஹந்தி இது சத்ருகனஹா. சத்ருகனஹான்ற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் தெரியுமோ, சத்ருக்களை ஜெயித்தவன் அர்த்தம். இங்கே அவர் எந்த சத்ருவை ஜெயித்தார், சத்ருகனன்றது நித்யசத்ருகனஹானா, நித்யசத்ருக்களை ஜெயித்தார்னு சொன்னார். நித்யசத்ருக்கள்னா யார் சுவாமி அப்படின்னு கேட்டான். அப்பப்போ வர சத்ருக்கள் லோகத்தில் இருக்கா, இந்த ஜென்மத்தில் இருப்பா அடுத்த ஜென்மத்தில் இருக்க மாட்டான், இல்லை நேற்று இருப்பா இன்றைக்கி இருக்க மாட்டான் அப்படிலாம் கூட உண்டோ இல்லையோ. நமக்கே கூட நேற்று விரோதியாக இருந்தோம், இன்றைக்கி சொல்கிற நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாதுன்னு எல்லாம் வச்சனம் சொல்லிவிடுறாள் இல்லையோ. அதனால் யாரும் நித்யசத்ரு கிடையாது. ஆனால் நித்யசத்ருன்னு சில பேர் உண்டு. ஆறுனால் இந்திரியங்கள் தான், இந்திரியம் இருக்குது, அது நித்யசத்ரு கூடவே இருந்துட்டு நம்மளை கழுத்தறுத்துட்டு இருக்குது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு ஒரு ஜென்மத்திலையும் அந்த இந்திரியம் கூட கூட வருது. அதனால் அது நித்யசத்ருன்னு. அந்த நித்யசத்ருவான இந்திரியங்களை ஜெயித்தவர் ஆறுன்னா சத்ருகன் ஆழ்வான். அவர் எப்படி சுவாமி ஜெயித்தார்னு கேட்டால், ராமனுடைய அழகில் கண்ணே வைக்க மாட்டார், வச்சாத்தானே அவர் மடக்கம், அந்த அழகை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அப்படின்னு அப்படி அர்த்தம் சொன்னார். இந்த இடத்துல நித்யசத்ருகனாகனா இந்திரிய ஜெயத்தின் எல்லை எவ்வளவெண்ணில் ராம சௌந்தர்யத்திலும் கால் தாழாதிருக்கை அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன அர்த்தம் கிடைச்சதுன்னா, ராம சௌந்தர்யத்தில் கால் தாழ்ந்தால் அப்போ பரதனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதுன்னு தெரியுது. ஏன்னா அது இழுத்துடுமே, அங்கே இழுத்துடுத்தோன்னா எப்படி கைங்கரியம் பண்ணுறது, பண்ண முடியாது போய்டும். ஆனால் இங்கே அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், புருஷார்த்த காட்டையை குலைக்கும்படியானவன். ஏன்னா பாகவதாளத்தில் தான் அடிமைப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறவனை கூட என்ன பண்ணுவான், அடே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாடுறான்னு காமிச்சாலும் இதில் போயிடும் அவனுக்கு. அதனால் புருஷார்த்த காட்டையை குலைந்து போய்விடுவான். அப்படிப்பட்டவனிடத்திலே அவகாகித்து கரணங்களும் தாமும் தத் விஷயத்திலே பிரவணராய், ஆழ்வாரும் தாமும் என்ன ஆயிடுது, அவருடைய இந்திரியங்களும் அவருடைய விஷயத்திலே பிரவணன் பிராவண்யம் ஏற்பட்டு விட்டது. என்ன ஆயிடுதுன்னா, காத்திரைகி சோகாபிகர்ஷிதைகி சம்ஸ்பிருஷேயம் ச காமாகம் என்னும்படியாக, அதாவது அந்த சீதா பிராட்டி அசோக வணிகையிலே இருக்கிற பொழுது அந்த எம்பெருமானோடு திருவேணியோடு அணையப்பெறவில்லையே என்று வருத்தத்தை சொன்ன ஸ்லோகம் இது. சோகாபிகர்ஷி அந்த சோகத்தையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எம்பெருமானோடு ஸ்பர்ஷம், அது சம்ஸ்பிருஷேயம் எனக்கு கிடைக்கலையே, அதை ச காமாகம் அத்தை விரும்புகிறேன் நான் என்பதாக அந்த பெருமாளோடு சேரணுன்ற ஆசையை சொன்ன ஸ்லோகம் அது. அதுபோல் எப்படி பிராட்டிக்கு அங்கே அந்த ஆசை ஏற்படுத்தோ அது மாதிரி ஆழ்வாருக்கு இங்கே எம்பெருமானோட ஆசை ஏற்பட்டது. அதில் என்ன ஆயிடுதுன்னா, ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப, ஒன்றுனா ஒரு கரணம், ஒன்று இன்னொரு கரணத்தினுடைய செயலே ஆசைப்பட்டது.
ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப மொத்தமாக ஆழ்வார் என்ன பண்ணார், தான் அடையணும்னு ஆசைப்பட்டார். அதுதான் சொல், நெஞ்சமே நீணகராக இருந்த என் தஞ்சனே, வாசகமே ஏத்த அருள் செய்யும் வானவர்தம் நாயகனே, கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை, கண்களால் காண வருங்கொல் என்று வாக் பாணி சட்சுஸ் ஸ்ரோத்திரங்களாகன இந்திரியங்களை மனோவாக் பாணி சற்றுர் விருத்திகள் ஆசைப்படும்படியாக, இந்த மாதிரி ஒரு இந்திரியம் இன்னொரு இந்திரியத்தினுடைய செயலை ஆசைப்படும்படியாக, இந்திரிய விருத்தின் நியமமின்றிக்கே, இந்திய விருத்தின் நியமம்னா என்ன, இந்த இந்திரியத்தால் இத்தத்தான் பண்ண முடியுன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இல்லையோ, அது கூட அதனுக்கு என்ன சொல்கிற நியமமின்றிக்கே அவனை அனுபவிக்க வேண்டும் என்கிறபடி பெருவிடாயர். அது இங்கே கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும், ஆனால் இங்கேயே வேணும்னு ஆசைப்படுறார். அப்படி உள்ளதெல்லாம் தான் விரும்ப இப்படி கீழ் சொன்ன கரணங்களின் விடாய காணியான விடாயை கரணியான தாம் ஒருவரும் உடையவராய், புரிண்ட்டு சரியாக விழமாட்டேன், கரணின்னா என்ன, அது அந்த கரணங்களை உடையவருக்கு கரணின்னு பேர், அவ்வளவுதான். அப்போ விடாயை கீழ் சொன்ன கரணங்களின் விடாயை கரணியான தாம் ஒருவரும் உடையவராய் அவனை அனுபவிக்க ஆசைப்பட, அதாவது உன்னை உன்னையே அவிவின்றி ஆதரிக்கும் எனதாவி என்றும், பாவியேன் நெஞ்சம் புலம்ப பலகாலம் கூவியும் காணப்பெறேன் உன கோலம், ஐயோ காண முடியலையே கதறினார்கள் ஆழ்வார், உன்னை என்னால் கண்டுகொள்வன், உன்னை எஞ்ஞான்று பொருந்துவன், உன்னையே இருந்து இருந்து எத்தனை காலம் புலம்புவன் என்று இதெல்லாம் ஆழ்வார் அப்படியெல்லாம் பேசினார்னு சொல்கிறார். என்றுமிரே இவருடைய பிராவண்யம் இருக்கும்படி என் கை என்று சொன்னார். அதுக்கு மேலே துண்ணியதே மாறன் தன் சொல், இப்படி கரண கிராமத்தினுடையவும் கரணியான ஆழ்வார் தம்முடையவும் ஆர்த்தி அதிசயத்தை உடைத்தான ஆழ்வார் சிறுசூக்தி, ஆழ்வார் அருள் செய்த அந்த பாசுரங்களெல்லாம் இத்திருவாய்மொழி. அது என்ன ஆச்சு, துண்ணியதுன்னா ரொம்ப நெருங்கியதுன்னா மிடைந்த சொல் தொடை என்று ஆழ்வார் அருள் செய்தபடி சப்த நிபிடமாயித்து, ஒன்று கொண்டு நெருங்கியது, துண்ணுதல் நெருக்கம்னு காட்டுறார். ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் அப்படி நன்னா நெருக்கத்தோடு வந்தது அப்படின்னு அவ்வளோதான் அர்த்தம் காட்டினார். இதில் என்ன ஆழ்வாருடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், ஒன்று ஒன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தாம் விரும்ப, அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் காட்டினார். ஆஹா பாசுரம்னா சொன் முடியாத வாசமிக முத்து கரணங்கள் அடியார் தம்ம விட்டவன் பால் படியா, ஒன்றொன்றின் செயல் விரும்ப உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறன் தன் சொல், ஆழ்வாரம்பெருமானார் ஜீயர் திருப்பிகளே சரணம். அடுத்தது ஆறாவது இந்த திருவாய்மொழி கொண்டான ஸ்லோகம் என்ன சொன்ன, ஷட்டே பகிர் நயனதா ஹரிம் ஆப்தும் ஆஷா ஜாதா, ஷட்டே இந்த ஆறாவது கீழே ஆறாவது திருவாய்மொழியிலேன்னு அதுலேருந்து எடுத்துட்டு நடுவில் ஏழாவது திருவாய்மொழியை விட்டுட்டு இவர் ஷட்டேன்னு ஆறாவது திருவாய்மொழியை எடுத்து சொல்கிறார். ஆறாவது திருவாய்மொழியில் என்ன சொன்னார், எம்பெருமானுடைய அர்ச்சாவதார சௌலபியத்தை சொன்னார். அர்ச்சாவதார சௌலபியத்தையும் சொல்லிட்டு வந்தவர் இந்த இவருடைய ஸ்லோகம் கொஞ்சம் மாமனிகளுடைய ஸ்லோகத்தை பாசுரத்தை காட்டிலும் வேறுபட்டிருக்கிறது, கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஷட்டே பகிர் நயனதா ஹரிம் ஆப்து மாஷான்னர், ஷட்டே ஆறாவது திருவாய்மொழியிலே அந்த ஹரிம் ஆப்தும் ஆஷா அந்த எம்பெருமானை அடைய வேணும் என்ற ஆசை, அதுவும் எப்படி பகிர் நயனத்தா வெளிப்படையாக கண்களுக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டார்னு சொல்கிறார். ஆனால் இவர் பாகவத சேஷத்தை சொன்னார், அதில் எம்பெருமானுடைய இதுவும் வந்தது, பாகவதர்னா எம்பெருமானுக்கு எம்பெருமானை அவர்கள் அடையாளமாக உடையவர்களாக இருக்கிறபடினால அத்தையும் சேர்த்துத்தானே சொல்லணும் அப்படின்னு அப்படி எடுத்துகிட்டு போனார். கீழ் திருவாய்மொழிக்கும் இந்த திருவாய்மொழிக்கும் தொடர்பாக இவர் என்ன பண்ணிட்டார்னா, பாகவத சேஷத்தம் பிரசங்கம் பிராசங்கிக்கம்ன்ற மாதிரி விட்டுட்டு ஆறாவது திருவாய்மொழியில் என்ன சொன்னார் நம்மாழ்வார் என்று கேட்டால், அர்த்தாவதார சௌரபியத்தை தான் சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் கடைசியில் என்ன சொல்லி முடிச்சுட்டார் தெரியுமோ, அன்று தேர் கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்று கொள் கண்களேன்னுட்டு, தேர் கடவிய பெருமான்னா பார்த்த சாரதி, அவனை என்றைக்கு நான் சேவிக்க போகிறேன், தன் துறையான கிருஷ்ணாவதாரத்தில் இழுகிறார்னார். அர்ச்சாவதாரம் ரொம்ப எளிமைதான், யாரும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் ஈடுபட்டது கிருஷ்ணாவதாரத்தில் தான் கொண்டு இங்கே முடிச்சுட்டாரன் ரொம்ப, அதாவது வேற ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார் ஆழ்வார், திடீர்னு தன் நிலைக்கு வந்துடுறார்.
இதெல்லாம் வேடிக்கையா காஞ்சி சுவாமி கதையெல்லாம் சொல்லிடுவார், ரொம்ப அழகாக கதை சொல்லுவார். என்ன தான் வேறு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் கூட அவளுக்கு திடீர்னு தன்னையில் வந்துவிடுவோம்னு ஒரு நடுவில். அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டவர்னா திருமங்கி ஆழ்வார் தான் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டவர். ஆனால் நம்ம ஆழ்வார் திடீர்னு அர்ச்சாவதாரம் சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா தன்னிலைக்கு வந்துட்டார். தேர்கடவிய பெருமான் கனைகள் காண்பு கிருஷ்ணாவதாரத்தில் தம்முடைய ஈடுபாட்டை வெளியிட்டுட்டார். வேடிக்கை கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருந்து அதனால் சொல்லிவிடுறேன். பூஷணிக்காயத்தருடன் பிடிப்பட்ட கதைன்னு எழுதி வச்சிருக்கார் சுவாமி. அரோகத்தன் என்ன பண்ணினானா ஒரு கிரகத்துக்கு போனான், அவள் தன்னுடைய உறவுக்கார காலத்துக்கு போனான். போனால் பின்னால் நிறைய பூஷணிக்காய் காய்ச்சி வச்சுருந்தது. இவனுக்கு பூஷணிக்காயை எடுத்துன்னு போனோன்னு ஆசை, ஆனால் கேட்டால் கொடுப்பாளோ மாட்டாளோன்னு சந்தேகம். அதனால் என்ன பண்ணால் அவள் இங்கே ஒத்தனை இல்லாத சமயத்தில் ஒரு பூஷணிக்காயை நான் அறுத்தான். பார்த்தா பின்பக்கத்தில் ஷவர் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அதனால் அந்த பூட்டினிக்காயை எடுத்து அது மேலே வச்சுட்டு அந்த பக்கமாக பின்பக்கமாக ஷவர் பின்னாலும் குதிச்சுட்டு அந்த பூட்டினிக்காயை எடுத்துகிட்டு கொடுவே எங்கேயான வச்சுவிட வேண்டியது. அப்புறம் இவாளாண்ட வந்து நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சே, அங்கேருந்து பூட்டினிக்காயை எடுத்துகிட்டு போயிடணும். இதெல்லாம் இவனுடைய பாரிப்பு. என்ன பூட்டினிக்காயை அறுத்தான், அந்த ஷவர் மேலே வச்சான். வச்சுட்டு அந்த ஷவர் மேலே இப்படி ஏறி குதிக்கிற பொழுது அவன் அந்த பக்கம் குதிக்கச்சே பூட்டினிக்காய் இப்படியே உழுந்து கொடுத்து இந்த பக்கம் கால் பட்டு பூட்டினிக்காய் ஆற்று உள்ளியே உழுந்து கொடுத்து தமாலும் உழுந்து உடஞ்சி கொடுத்தார். உடனே பெரிய சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் என்னமோ பேக்கெட்டில் சத்தம் கழுக்கிறதுதான் தப்பு தப்பான ஓடி வந்து மற்ற பேரும் ஓடி வந்து ஓடி வந்து பார்த்தா இங்கே பூஷ்ணிக்காய் ரெண்டாக பொழந்து கிடக்கிறது. ஒத்தனையும் காணும், ஒத்தருக்கும் ஒன்றும் புரியலை. என்னது இது திடீர்னு பூஷ்ணிக்காய் தானே வெடிச்சு கொடுத்தா இல்லை யாராவது இது பண்ணாலும் என்னன்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ பெரிய சத்தம் வந்தது, என்ன சமாச்சாரம், நல்லா கும்பல் சேர்ந்து போச்சு நிறைய. இவனை என்ன பண்ணா பின்பக்கமாக வந்தவன் முன்பக்கமாக வந்துட்டான். இப்படி வந்து பார்த்தா என்னன்னு பார்த்தா இவெல்லாம் இந்த பூஷ்ணிக்காய் வெடிச்சு போச்சே என்னான்னு பார்த்து யோஜனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ பூட்டினிக்காய் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல, இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியல. இவன் என்ன பண்ணா இவன் தனக்கு தெரியும்னு எப்படி சொல்கிறது, தெரியும்னு சொன்னால் நீ பூட்டினிக்காய் திருடி ஞானி இவனை கேட்டுவிடுவாள். அதனால் இவன் என்ன சொல்கிறான், அது எனக்கு காரணம் இப்படி இருக்கோன்னு தோன்றது எனக்கு, நான் என்னடா காரணம், யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் இந்த பூட்டினிக்காய் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கான், அதுக்காக பூட்டினிக்காயை அறுத்தான், அறுத்து அந்த ஷவர் மேலே வச்சுருப்பான், ஷவர் மேலே வச்சுட்டு அந்த பக்கம் குதிச்சிருப்பான். குதிக்கிற பொழுது அவன் கால் பட்டு பூட்டினிக்காய் இந்த பக்கம் உழுந்து கொடுத்து நான் அந்த பக்கம் உழுந்துட்டேன்னு சொல்லிட்டான். இத்தனை நாளை கதை போல் சொல்லிட்டு வந்தவன் கடைசியில் வரைச்சே மாறி விடுத்தவனுக்கு பூட்டினிக்காய் செவத்து மேலே வச்சுருப்பான், வச்சவன் என்ன பண்ணினான் அது அந்த பக்கம் குச்சிருப்பான். குதிக்கிற பொழுது அவன் கால் பட்டு பூட்டினிக்காய் இந்த பக்கம் உழுந்துட்ருக்கான், நான் அந்த பக்கம் உழுந்துட்டேன்னு நானும் அப்பா பிடிச்சி விட்டான். அதாவது என்ன, என்னதான் தன்னை இல்லைன்னு பாவிச்சுட்டு சொன்னாலும் கூட அப்படியே இவனையும் அறியாமல் கடைசி சமயத்தில் அது தானன்றது வந்துடுறது பாருங்க, அது மாட்டின்னு விடுறான்னு. அந்த மாதிரி ஆழ்வாராம் இத்தனை நாள் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம் நெஞ்சினால் நினைப்பான் எவன் என்று சொல்லிகிட்டே வந்தவர். கடைசியில் வரைச்சா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, நெஞ்சு தேர்கடவிய பெருமான் கனைகளில் காண்பது என்றுகொள் கண்களே என்று தாம் கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஈடுபட்டவர்ங்கிறதை அவர் வெளிவிட்டுவிட்டார். அவரையும் அறியாமல் அது வெளியில் வந்துடுறது. அதை பிடிச்சுட்டார் இங்கே வாதிகேசரி ஜீயர். அவர் என்ன சொல்கிறார்னா ஷஷ்டே ஆறாவது திருவாய் மொழியிலே என்ன பண்ண, பகிர் நயனத்தாக ஹரிமாத்தும் ஆஷா, வெளிப்படையாக கண்ண அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆஷா ஜாத்தா முனேஹே, நம்மாழ்வாருக்கு அந்த ஆசை ஏற்பட்டது. அதுலேருந்து அத ததிய ஜன அவலோகநாத்து உத்தம்பித்தா ஸ்வகரணைரபி, அதனால அடியார்களை விட்டுன்றார். என்ன ஆயிடுது, ததிய ஜன அவலோகநாத்து அந்த ததிய ஜனங்களை பார்த்து அவர்களை பார்த்தபடியினாலே இவருக்கு அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையானது இன்னும் உத்தம்பித்தா அதிகமான வளர்ந்தொடுத்து, அதனால ஸ்வகரணைரப்பி காமயந்தி என்னன்னா சோக அதிரேக ஜனனி, சோகத்தையெல்லாம் போகக்கூடியதாக இருக்கக்கூடியதா அந்த அதிரேக ஜனனி அதை வளர்க்கக்கூடியதான அந்த ஸ்வகரணைரப்பி இந்திரியங்களாலே அவனை அனுபவிக்க வேண்டும் என்கிற தம்முடைய ஆசையை புனக அஷ்டமே அபூத்து, மறுபடியும் அவருக்கு எட்டாவது திருவாய் மொழியில் அந்த சோகமானது அதிகமாயிடுது. எம்பெருமானை அனுபவிக்கணுன்ற விடாய், அதாவது அர்ச்சாவதார சௌலபியத்தை அனுபவித்த திருவாய் மொழியிலேயே என்றுகோள் கண்களே காண்களை கண்களால் என்னைக்கு காணுவேன்னு சொன்னார். அது பாகவதால பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தியாகிடுதுன்ற லோகத்தில் உண்டானதானே வேண்டிவா. இப்போ என்ன பண்ணுவான் ஆரோகத்தர், இதெல்லாம் துக்கம் விசாரிக்க போகிற ஆளுங்களில் பார்க்கலாம். ஆரோகத்தர் போயிட்ட பிற்பாடு கொஞ்ச நாள் அழுதுப்பா எல்லாம் பண்ணி முடிச்சுட்ருப்பா, எல்லாம் ஆகி போச்சு. மூணு நாள் கழிச்சு ஒருத்தர் துக்கம் விசாரிக்க போனார். இவளை பார்த்த உடனே அவளுக்கு துக்கம் ஜாஸ்தியாகி அப்போ உட்காந்து அழ ஆரம்பிப்போம். என் சுவாமி ஏற்கனவே துக்கம்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னா அந்த வேண்டிய மனுஷாவை பார்த்தா துக்கம் இன்னும் அதிகமாகும். அது அது மாதிரி இவருக்கு என்னாச்சு,
கண்கள் காண்பது என்று கொள் கண்களேன்னு சொன்னார். அதுவே விடாயா இருந்தது. போராத குறிக்கு அடுத்த திருவாய் மொழியில பாகவதர்களுடைய அனுபவம் வேற ஏற்பட்டது. இவருக்கு ஏழாவது திருவாய் மொழியில பாகவதால பார்த்த உடனே அந்த ஆசை இன்னும் துக்கம் அதிகமாகி போய் அத்தை இந்த எட்டாவது திருவாய் மொழியிலே வெளியிட்டார் ஆழ்வார் என்று இன்னும் வேறு விதமாக ஒரு நிர்வாகத்தை இந்த வாதிகேசரி ஜெயர் இந்த திருவாய் மொழியிலே அருளி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது 28 பாட்டு, சொன்னால் விரோதம். மறுபடியும் ஆழ்வார் உபதேசிக்கிறார். அப்பப்போ உபதேசிப்பார், இவா லட்சியமே பண்ண மாட்டான், நீங்கள் எக்காடானா கெட்டு போங்கன்னு திருட்டு மறுபடியும் தாம் அனுபவிக்க ஆரம்பிப்பார். திரும்பி திரும்பி பார்த்தா இவா பழையபடியே இருக்காளேன்னு துக்கம் ஏற்படும், மறுபடியும் உபதேசிப்பார். இதே தான் இவருக்கு பொழுதுபோக்கு. சொன்னாவில் இதில் அசேவிய சேவை அனர்த்தம் என்றும் பகவத் சேவை பிராப்தம் என்றும் பேசுகிற பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். அசேவிய சேவைனா சேவை பண்ண தகுந்த தகாதவர்களுக்கு சேவை செய்தல். சேவைனா நம்ம பண்ணுற கோட்டிய சேவைன்னு சொல்கிறோம், அது ஒரு கைங்கரியம், அதனால் அந்த சேவைன்னு சொல். சேவான்னா என்ன அர்த்தம்? கைங்கரியம் தானே அர்த்தம். சேவான்னு என்ன சேவகன்னு ஒருத்தனை சொல்கிறோம், என்ன பண்ணுறோம், அடிமை வேலை தானே செய்கிறான். ஆனால் நம்ம கோட்டி பண்ணுறது பகவானுக்கு கைங்கரியமாகினாலே அதை சேவை என்கிற சப்தத்தால் சொல்கிறோம். இப்போ சேவா காலம்னு சொல்கிறோம், சேவா காலம்னு அர்த்தம் கைங்கரியம் பண்ண வேண்டிய காலம்னு அர்த்தம் அதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னமோ பிரதான கோட்டி அனுசந்தானமே சேவா காலம் சேவா காலம்னு வந்துடுச்சு நமக்கு, அது இருக்கட்டும். அப்போ அசேவிய சேவை என்னால் சேவிக்க தகுந்த தகுதி அல்லாதவர்கள் இடத்துல போய் நாம் சேவனம் பண்ணுறதுக்க அது அது அனர்த்தம். அப்போ பகவத் சேவை பிராப்தம் அப்படின்னு சொல்கிறார். அது இங்கே என்னில் முடியானேயில் முடியாத ஆசையை உடையவராய் கூப்பிட்டவர் கூப்பிட்டாரோ இல்லையோ, ஐயோ உடனே அனுபவிக்கணும், உடனே அப்படி அனுபவிக்கணும், எப்படி அனுபவிக்கணும்னு கதறினார் ஆழ்வார். தம் கூப்பீட்டுக்கு துணையாவார் உண்டோ என்று லௌகிக்கரை பார்த்த விடத்தில், இவர் எவ்வளோ கதிரின பொழுதும் இன்னும் கிடைக்கலையே, சரி வேறு யாராவது கட்டின்ற இடத்துக்காவது பக்கத்தில் யாராவது இருக்காளா, துணையாக யாராவது இருக்காளான்னு பார்த்தா அவர்கள் என்னன்னா பகவத அருக கரணங்களை கொண்டு சுத்ர மனுஷர்களை கவிபாடி தெரிய கண்டு பகவானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் பண்ண வேண்டிய கரணங்கள் அந்த இந்திரியங்களை கொண்டு தாழ்ந்த மனிதர்களை போய் பாடுகிறார்கள் இவர்கள், அது பொறுக்க மாட்டாமல் இப்படி வகுத்த விஷயத்தை விட்டு அப்பிராப்த விஷயத்தை கவிபாடுகை ஈடல்ல, இது தகுதியல்ல, எம்பெருமானை விட்டுவிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பாடுறீங்களே இது தகவே தகாது என்று அவர்களுக்கு ஹிதமருளி செய்ய அவர்கள் மீளவும் பழைய நிலைகளிலேயே நிற்க, இவர் என்ன சொன்னாலும் அவாத்தான் உமக்கு என்ன சுவாமி தெரியும் நீர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவா பழைய நிலையிலேயே நிற்க உடனே இவர் என்ன பண்ணினார், அவர்களை விட்டு சொலாபத்தை சொல்லி பிரீத்தராகிறது. கடைசி பாட்டில் சொன்னாவில் வாழ்புறவு சொன்னால் விரோதம் இது, கடைசி பாசுரத்தில் பார்த்தீர்களானால் என்ன இருக்கும், கடைசியில் நீங்கள் எப்படியானா போங்க நானாவது உங்களை மாதிரி இல்லாத தப்பிச்சேனே அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும், அது வியாக்கியானத்தில் காட்டுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவர்களை விட்டு சுலாபத்தை சொல்லி பிரீத்தராகிற சொன்னால் விரோதம் என்கிற திருவாய் மொழியினுடைய அர்த்தத்தை தொகுத்து, தொகுத்துன்னு ஒரு பாடம் இருக்குது, தொடுத்துன்னு ஒரு பாடம் போட்டிருக்கேன். சொன்னாவில் இத்தியாதியாரே அருளி செய்கிறார். சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும், என்னுடனே மாதவனை ஏத்துவனும் குருகூர் மன்னருளால் மாறும் சண்மம். சொல் நாவில் வாழ்புலவீர், உங்களுடைய நாவில் இருக்கிற சொல்லாலே வாழ்கிறீர்கள்ன்றார். என்ன சில பேருக்கு நாக்குனால ஜீவனம்னு சொன்னால் என்ன அர்த்தம், நாக்கை கொண்டு உலகையெல்லாம் ஆளுகிறான் ஒருத்தன், அவனுக்கு சக்தி கொடுத்துருக்கான் பகவான் அந்த இதில். அப்போ அந்த சொல் நாவில் வாழ்புலவீர், அவ்வளவு உங்களுக்கு நாக்கில் நல்ல விஷயம் கொடுத்துருக்கானோ இல்லையோ, நாக்கை கொண்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கவியாக வந்து விழற அப்படி கொடுத்துருக்கானோ இல்லையோ, அதை நல்லபடி உபயோகப்படுத்தலாமே. சோறு கூரைக்காக, இந்த ஏதோ சோறு அவன் கொடுக்குறான், கூரைனா வஸ்திரம், என்னமோ வேட்டி உத்திரியும் கொடுக்குறான், இந்த சாப்பாடு போடுறான்றதுக்காக இப்படி மன்னாத மானிடரை வாழ்த்துதலால், மன்னாத மானிடர் நிலைத்து நிற்க மாட்டார்கள். இதை நீ பாடுறவன், நீ பாடுற கவி வேண்டாயா, நீ பாடுற கவிக்கு இலக்கான ஒரு மனுஷன் இருக்கானே அவன் என்ன 200 வருஷம் இருப்பானா, 150 வருஷம் இருப்பானா, உன் கண்ணு முன்னாலேயே போக போகிறான், அவனுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பாட்டு கேட்கிறார் இவர். மன்னாத மானிடர், மன்னாதான நிலைத்தில்லாத மானிடர்களை பாடுதலால் என்னாகும், என்ன அதனால் பிரயோஜனம், என்ன பண்ணணும்ன்ற பின்ன, என்னுடனே மாதவனை ஏற்றுமெனும், என்னுடன் சேர்ந்து மாதவனை ஏற்றுங்கும் சிறியப்பதியான் சர்வேஸ்வரன் அவனை பாடுங்கள் என்று குருகூர், என்னுடனே மாதவனை ஏத்துமனும் குருகூர் மண், குருகூர் மண்ணால் குருகூருக்கு தலைவரான ஆழ்வார் அவருடைய அருளால்
மாறும் சண்மம். அவருடைய அருளாலே நம்முடைய சண்மமே மாறிடும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நமக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது, நாம் பரமபதத்துக்கு போய் சேருவோம். அந்த ஆழ்வாருடைய அருள் இருந்தால் பரமபதன் நிச்சயம். ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, இந்த வார்த்தையை சொன்னார். என்ன இந்த சொன்னால் விரோதம்? இது திருவாய்மொழியினுடைய சாரத்தை காட்டுகிறார் இந்த பாசுரத்தில். சொல் நாவில் வாழ்புலவீர், பகவஸ்தோத்திரம் பண்ணுகைக்கு பரிகரமான நாக்கை கொண்டு ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்று சொன்னாரா இல்லையா குலசேகரர்? என்ன சொன்னார்? நாக்கை கொண்டு எம்பெருமான கீர்த்தன் எல்லாம் நமக்கு ஏற்பட்ட அவயவங்கள் விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும், எல்லாம் எம்பெருமானுக்காக ஏற்பட்டதே தவிர இந்த கரணங்களெல்லாம் நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது மற்றொருவருக்கு ஏவல் செய்கிறதுக்கோ நமக்கு ஏற்படவில்லை. பகவானுக்கும் பகவானுடைய அடியவர்களுக்கும் தொண்டு செய்கிறதுக்குத்தான் இது ஏற்பட்டதே தவிர இந்த உடல் பகவானுடைய அடியவர்களுக்கும் உண்டு, அது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் பணம் காசுக்காக மற்றவாழ ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மாழ்வார் பண்ணின உபதேசம். பகவஸ்தோத்திரம் பண்ணுகைக்கு பரிகரமான நாக்கை கொண்டு அவனை துதித்து ஜீவிக்கிற புலவீர்கள். ஓ சரி, சொன்னாவில் வாழ் புலவீர்ன்றதுக்கு இவர் என்ன அர்த்தம் பண்ணிடுறாருன்னா, எம்பெருமானையும் ஸ்தோத்திரம் பண்ணுறான் மற்றவாளையும் ஸ்தோத்திரம் பண்ணுறான்ற அர்த்தத்தில் அருளி செய்திருக்கிறாரோ என்னமோ தெரியல. இல்லைங்க, வியாக்கியானத்தில் ஏதாவது வாக்கியம் விட்டு போயிருக்கா என்ன தெரியல. அவனை விட்டு மனிதர்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிற துதித்து ஜீவிக்கிற புலவீர்கள் என்ன இருக்கணுமா? இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் எனக்கு சந்திக்தமாக இருக்குது பங்கி இல்லையா. பகவத் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பரிகரமான நாக்கை கொண்டு அவனை துதிக்காமல் மனிதர்களை ஸ்துதித்து ஜீவிக்கிறான்னு ஏதாவது ஒரு வரி இருக்கணும்னு தோன்றது எனக்கு இல்லையா. இது என்னமோ பங்கியில் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு கூட. பார்த்தா அவனை ஸ்துதித்துன்னா அப்போ பகவானை துதித்துன்னு தானே அர்த்தமாக இருக்குது. ஆனால் பகவானை துதிக்கலையாவா? துதிக்கலேன்னு தானே வெய்யறார். அப்படி இருக்கிற பொழுது இந்த பங்கியில் ஏதோ கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவனை ஸ்துதிக்காமல் மற்றவர்களை ஸ்துதித்து ஜீவிக்கிற புலவீர்கள்னு இருக்கலாம், பங்கி தப்பு இருக்குது. சரி, நீங்கள் விசேஷஜரில் அல்லீர்களோ. விசேஷஜர்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல விசேஷமான ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. இல்லைன்னா பாட்டு பாட முடியுமா? அவனை கவிகள் பாடணும்னா கொஞ்சம் விசேஷமான ஞானம் இருக்குது. ஆனால் அந்த விசேஷமான ஞானத்தை அந்த கவிபாட்டு திறமையை நல்ல விஷயத்தில் உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் விசேஷஜர் அல்லீகளோ. அல்லீகளோன்னா நீங்கள் நல்ல ஞானம் படைத்தவர்கள் இல்லையோ. நீங்கள் அந்த ஞானத்தை கொண்டு போய் என்ன பண்ணுகிறீர்கள்? சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும்? அசன ஆச்சாதனாதிகளாய் உள்ள சுத்திர பிரயோஜனத்துக்காக, அசனம்னா சாப்பிட்றது, ஆச்சாதனம்னா மறைக்கிறது, நம்முடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு வச்சுக்கிறது, அதுக்கு வஸ்திரத்துக்கு கூரைன்னா அதுதான். கூரைன்றது ஆச்சாதனம், அன்னம் என்கிறது அசனம், இல்லை சம்ஸ்கிருத பதம். அசன ஆச்சாதின உள்ள சுத்திர பிரயோஜனத்துக்காக கைஷ்ணுக்களான க்ஷுத்ர மனுஷர்கள், கைஷ்ணுன்னா மன்னாத மானிடர், அழியக்கூடியவர்களான தாழ்ந்த மனிதர்களை கவிபாடி ஸ்தோத்திரம் பண்ணுகையாக என்ன பிரயோஜனம் சித்திக்கும்? ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. திருஷ்டாதிருஷ்ட பலன்களில் ஒன்றும் சித்தியாது, அனர்த்தமே சித்திக்கும். திருஷ்ட பலம்னா இந்த உலகத்தில் கிடைக்கிற பலம், அதிர்ஷ்ட பலம் என்னால் மோட்சம் முதலான பலம்னு வச்சுக்கோ. வேறு உலகங்களிலே கிடைக்கக்கூடிய பலம் ரெண்டுமே கிடைக்காதுன்ற. ஏன்னா இவா கொடுக்கலையா? ஏன் திருஷ்ட பலம் ஏன் கிடைக்கலன்னு சொல்கிறேன். அதான் சோறு கொடுக்குறாளே, கூரை கொடுக்குறாளேன்னா அந்த சோறு அந்த வேலையோடு முடிஞ்சு போடுது, அடுத்த வேலை சோத்துக்கு மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் சொல்லணுமோ இல்லையோ, இல்லாதெல்லாம் சொல்லணும். பாரில் ஒரு பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேச வேணும், ஒன்றும் இல்லாத பொய்யெல்லாம் சொல்கிறோம். நீ தான் மாறி, நீ தான் மேகம், வரையாது கொடுப்பவன் எவனோ ஒருத்தனை பார்த்து இவன் எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறான். வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது, ரொம்ப கஞ்சனாக ஒரு ராஜா இருந்தானான், ஒருத்தருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான், அவனுட எப்படியாவது பணம் கறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் போனார். இப்போ என்ன பண்ணினார்? இப்போ மேகம் போலே வரையாது கொடுப்பவன் நீ அப்படின்னு சொன்னாரான். உடனே இவருக்கு 1000 பொற்காசு கொடுன்னு விட்டானான். உடனே பரம சந்தோஷம் இவருக்கு. என்ன பண்ணா? இப்போ கர்ணமர பிரபுவெல்லாம் உனக்கு அப்புறம்தான் அப்படின்னான். இவனுக்கு இன்னும் ஒரு 5000 கொடு அப்படின்னானான். இப்படியே சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு இருந்தார், அவனும் சொல்லி முடிச்சுட்டான். எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அடி புலவர் எத்தனை ஆகி சொல்கிறது, போயிட்டு வரட்டுமா அப்படின்னா. ஆஹா, போயிட்டு வருமே அப்படின்னா. ஐயோ, நீ என்னென்னமோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னாரான். எனக்கு இல்லாதெல்லாம் நீர் சொன்னீர், உங்கள் கொடுக்காதெல்லாம் நான் சொன்னேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இதில் என்ன. நீர் சொல்கிறத கேட்கச்சே எனக்கு சந்தோஷம் உண்டாச்சு,
நான் சொல்கிறது கேட்கச்சோ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு, அதுக்கு அது சரியாக போச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டானா, இல்லை இதுவும் போய் அதுவும் போய் அப்படின்னு அவனே சொல்லிட்டானா. ஆ இது இது நீர் சொன்னதெல்லாம் எப்படி போய்யோ, அந்த மாதிரி நார் சொன்னதும் போய், நீர் சொல்கிற காலத்தில் எனக்கு சந்தோஷம் உண்டாச்சு, நான் சொல்கிற காலத்தில் 5000 1000 இவ்வளோ இவ்வளோ காடு கணக்கு போட்டுகிட்டே இருக்கார் இவர், இவ்வளோ சேர்த்து போச்சு நமக்குன்னுட்டு, அது உங்களுக்கு சந்தோஷம். அவ்வளோதான், ரெண்டு பேரும் மனசால் சந்தோஷப்பட்டமோ இல்லையோ போகிறோன்னுட்டாங்க. அவ்வளோதான், இப்படி தான் இருக்குது லோகத்தில் போ எல்லாம். அது சொல்கிறார் பாருங்கள், அனர்த்தமே சித்திக்கு என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள், மன்னா மனுஷரை பாடிப்படைக்கும் பெரும் பொருள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசனம் இது, இதே திருவாய்மொழியில் இருக்கிற பாசனம். எத்தனை நாளைக்கு போதும்ன்ற எவ்வளோ, அந்த ராஜாவே எவ்வளோ கொடுத்தாலும் எத்தனை நாளைக்கு வரும், அது 4 இருக்குமா, 8 இருக்குமா, 10 இருக்குமா, போனது போனதானே சொல்கிற, எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள், இந்த மன்னா மனுஷரை பாடிப்படைக்கும் பெரும் பொருள் என்று அருளி செய்ததை நினைக்கிறது. அத்தைத்தான் சொல்கிறார் இவர், கோசகஸ்ர பிரதாதாரம். இது வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிற விஷயம். சக்கரவர்த்தி திருமான் தனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே 1000 பசுமாடுகளை கொடுத்தானான், கோசகஸ்ர பிரதாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட தானம் ஒன்றும் கொடுக்கலையே மற்றவான்றதுக்காக சொல்கிறார் இவர், என்னும் விஷயம் அன்றேன்னு முடிக்க போகிறார். அதே மாதிரி ச சர்வார்த்தினோ திருஷ்டுவா சமேத்திய பிரதிநந்தியச்ச, அதாவது சக்கரவர்த்தி திருமன் தானம் கொடுக்குற பொழுது என்ன பண்ணினான்னு கேட்டால், அர்த்தினஹா திருஷ்டுவா, தானம் வாங்குறவாளை தானம் விரும்புகிறவர்களை பார்த்துட்டு அவளை கிட்டக்க தானே அவர்கள் கிட்டக்க போய் தான் ஆனந்தப்பட்டான்னு சொல்கிறான். அவளுக்கு தானம் கொடுத்து தான் ஆனந்தப்பட்டான். அப்படிப்பட்டவன் கொடுக்குற தானமாக இது, இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் கொடுக்குறானு, எப்படி கொடுக்குறான், ஏதோ கொடுத்தாகணுமேனு கொடுக்குறானே தவிர வேறு இல்லை. அதனால் அவனை பாடி நீங்கள் பெறக்கூடிய பொருளெல்லாம் சக்கரவர்த்தித்துவன் கொடுத்த போல உசந்த தானமான்னு அது இல்லையே, இந்த எத்தனை நாளைக்கு போதும் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதைத்தான் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும்பொருள் என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் என்று நம்மாழ்வார் கேட்டதைத்தான் இங்கேயும் கூட, சோறு கூரைக்காக மன்னான மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும், என்ன தான் பண்ணணான் இருப்போ அப்படின்னா, என்னுடனே மாதவனை ஏத்தும், மாதவனை ஏத்தும்னார். அதுக்கு சொல்கிறார் பாருங்க, திருவேங்கடத்தி என் ஆனை என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே என் நாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். என்னோடு சேரணும்னா இது இப்படி இருக்கணும், என்னுடைய கவியை திருவேங்கடமுடையானுக்கு தவிர எம்பெருமானுக்கு தவிர நான் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லேன். 1000 பேருமுடைய பிரானை எல்லால் மற்ற யான் கிளேன், அந்த சாஸ்திரநாமத்தையுடைய எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். பாடி போய் காயம் கழித்து அவன் தாளினை கீழ் புகும் காதலன் நான் எப்படிப்பட்டவன், எம்பெருமானுடைய திருவடியை சேரணும்னு ஆசைப்படுறவன். ஆழ்வார் தம்மை சொல்லிக் கொடுக்கிறார், மாய மனுஷரை என் சொல்ல வல்லேன் என் வாய் கொண்டே, மாய மனுஷரை என் வாய் கொண்டு என்ன சொல்லுவேன், சொல்ல வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். ஆழ்வார் எத்தனை பாசுரத்தில் தெரிவித்திருக்கார், என்றும் உலகம் படைத்தான் கவி என்றும் தம்முடைய அந்நிய விஷய விருத்தி நிவிருத்தியை, அதாவது அந்நிய விஷய நிவிருத்தின்னு அர்த்தம், வேறு ஒருத்தரை நான் ஒரு காலம் பாட மாட்டேன் என்று சொன்னாரோ இல்லையோ, அப்புறம் சுவிருத்தியான பகவஸ்தோத்திர பிரவிருத்தியையும், இவருக்கு எது விருத்தின்னு கேட்டான், பகவானை துதித்தல் மட்டும்தான் முன்னிட்டு கொண்டு அப்படின்னு சொன்னார். அதனால் என்னுடனே மாதவனை ஏற்றும்னா நான் இப்படி இருக்கேன் என்னோட நீங்களும் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாராம் மற்றவாள். அது முன்னிட்டு திருமாலவன் கவி, கவியான என்னோட கூட என் திருமாலான சிறியப்பதியை கவி சொல்ல வம்மின் என்று பரோபதேசம் பண்ணி, இதில் வம்மின் புலவீர் இன்னும் மெய்வருத்தி கை செய்துமினோ நிறைய பாசுரத்தில் சொல்லியிருக்கார். பரோபதேச நிரபேட்சமாக திருந்தினபடியையும் பேசினவராய், ஆ இப்படி இவர் பரோபதேசம் பண்ணினார். பரோபதேச நிரபேட்சமாக பரோபதேசம் இல்லாததுவே திருந்திரவாளம் இருக்கா, அவளை பற்றி தம்படி அதையும் பேசினவராய். குருகூர் இத்தியாதி, அதாவது குருகூர் மண், இந்த பாசுரத்தில் என்ன இருக்குது, என்னுடனே மாதவனை ஏத்துமனும் குருகூர் மண் அவருடைய அருளால் மாறும் சண்மம். குருகூர் மண் என்னால் திருக்குநகரிக்கு நாதரான ஆழ்வாருடைய அருளாலே அந்நசேஷத்துவத்துக்கு அடியான ஜன்மம். சண்மம் மாறும்னா என்ன அர்த்தம், இந்த சண்மம் நம்மளை விட்டு போய்டும்னா, இந்த ஜென்மமே அந்நசேஷத்துக்குத்தான் காரணமாக இருக்கு, அது அடியோட கழியும். அப்போ கண்டு சண்மம் கழிப்பான் கழிக்க வேண்டித்து ஆழ்வாருக்கு, எம்பெருமானை சேவித்து சண்மம் கழிக்க வேண்டியிருந்தது ஆழ்வாருக்கு. ஆனால் இவர்களுக்கு என்னன்னா
ஆழ்வார் அருளாலே பிறவிப்பெருங்கடல் சுவரிற்று. இவாளுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. அதான் சூழ்பிறப்பும் மருங்கே வரப்பெருமே, மறு பக்கத்தில் வருமானா நம்முடைய பிறவின்னு ஆழ்வார் சொன்னார். அப்படி மார்கையாவது சவாசனமாக போகை, அதாவது சண்மம் மாறும்னு சொன்னார் இல்லையோ, மாறும் சண்மம் என்னால் அடியோடு போயிடும்னு அர்த்தம். அடி கூட இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், சண்மம் மாறும் இவர் ஏன் சொல்கிறார், இந்த பலத்தை ஏன் சொன்னார் இந்த பாசுரத்தில் அப்படின்னா, இந்த பதிகத்தினுடைய கடைசியில் நம்மாழ்வார் சொல்கிற பொழுது இவையுமோர் பத்து ஏற்கும் பெரும்புகழ், இந்த சொன்னால் விரோதம் இது என்ற பத்து பாட்டு இருக்க, அது எம்பெருமானுக்கு ஏற்கும் பெரும்புகழ் சொல்ல வல்லாருக்கு இல்லை சண்மமேன்னு சொல்லியிருக்க. அப்போ அதே பலத்தை இப்போ இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறேன்னா இல்லை சண்மம், அவளுக்கு சண்மம் மாறும் என்று நம்மாழ்வாருடைய திருப்படிகள். எம்பெருமானை பற்றினா சண்மம் கிடையாதுன்னு நம்மாழ்வார் தெரிவித்தார், நம்மாழ்வாரை பற்றினா சண்மம் கிடையாதுன்னு இவர் மணவாள மாமனிகள் காட்டுகிறார் என்று காட்டுறார். சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் என்னாகும், என்னுடனே மாதவனையே திமனும் குறுகூர் மன்னருளால் மாறும் சண்மம். ஆழ்வார் திருவிடுகளே சரணம்.